நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? நீ நூமி நோப்பே நங்கள் கூடவே சத்து
ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்தான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட் 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 பிரைஸ் தி லார்ட். நேற்று நடந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக எல்லா விதத்திலும் அனுகூலமாக மகிமையாக தெய்வம் நடத்தி தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர், தம்முடைய வார்த்தையில் மாறாதவர், நேற்று இறங்கி வந்து ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நேற்றும் அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய தாசனை கரங்கள் எடுத்து கர்த்தர் பாவித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நேற்றும் அவர் தம்முடைய சர்வ மகிமையை சர்வ வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார், அதற்காக ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆமென். இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தையும் கர்த்தர் தாமே முற்றிலுமாய் பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதித்து ஆவிக்குரியதாய் தேசத்துக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி தர முடியும். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா கர்த்தாவே, உம்முடைய சர்வ வல்லமுள்ள நாமத்தில் வருகிற கர்த்தாவே, இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் தெய்வீகமாய் தெய்வ மாற்றி தர முடியாய் மன்றாடுகிற கர்த்தாவே, தேவரீருடைய வல்லமை விளங்கத்தக்கதாக நீர் ஆளுகை செய்ய முடியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. இரண்டாம் நாள் கூட்டம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் காணப்பட முடியாய் ஜெபிக்கிறோம், உம்முடைய பிரசன்னம் காணப்பட முடியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா தெய்வமே, உம்முடைய கரத்தை நீட்டு மாண்டவரே, இந்த கூட்டம் முழுமையும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்குள் வைக்க முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய ஆளுகைக்குள் வைக்க முடியாய் நிறைவான ஆளுகை ஆசீர்வாதம் மகிமை காணப்படணும். ஆளுகை செய்யும் தடைகளை நீக்க தேவ ஜனங்கள் புதிய ஆத்துமாக்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிற இல்லாவிட்டால் நியமிக்கப்பட்ட ஜனங்களை கத்தர் கொண்டு வர முடியாய். ஒரு விசேஷம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிற சுவாமி, ஹல்லேலூயா, இந்த இரண்டாம் நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தாவே, நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவ ஜனங்களை எங்கிருந்தாகிலும் கர்த்தாவே, எங்கிருந்தெல்லாம் நீர் கொண்டு வர விரும்புகிறோம் அங்கெல்லாம் இருந்து நீர் கர்த்தாவே வழிநடத்தி கொண்டு வர முடியாய் செபிக்கிற கர்த்தா, நீர் விசாரங்களை நீக்கும் ஏவுதலை கொண்டும் தூரத்திலிருந்து சமயத்திலிருந்தும் உன்னாவும் தரிக்கப்பட்ட ஜனங்களை எல்லாரையும் தெய்வம் கொண்டு வர முடியாய் வேண்டிக்கொள்வோம். பிரயாணங்களை வாக்கி செய்யும் பொல்லாப்புகளுக்கு விளக்கும் ஓ ஒரு விருந்திரள் கூட்டம் ஜனங்களை கத்திருந்த இடத்துல கொண்டு வந்து நிறைக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவர் நீர் இருந்த பொழுது ஆண்டவரே ஒருவரொரு மிதிக்கத்தக்கதாக ஜனங்கள் வந்து கூடினார்கள் என்று எழுதியிருக்கிறதே சுவாமி. நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் மகிமையாய் வெளிப்பட்டு கத்தாவே ஆண்டவரே, உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறங்க தாவே, தடைகளை மாற்றும் சர்வ வல்லமை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், சர்வ வல்லமை வெளிப்படுத்த முடியாது வீக்காராபா அனிதராபா அனிதானா, பரிசுத்தாவியானவர் ஜனங்களை கூட்டி சேர்க்க முடியாது வேண்டிக் கொள்கிறங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஆமென். நம்முடைய பாடல்களை கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாக, அவையோடும் கருத்தோடும் பாடி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் அருள் செய்யும் முடியாக. நாம் பாடும்போது நம்முடைய ஆத்மாவும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகளை கர்த்தர் அருள் செய்யும் முடியாக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த இரண்டாம் நாள் கர்த்தாவே சங்கீத ஊழியத்தை கர்த்தர் தெய்வம் பொறுப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மகிமின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருள முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியோடு கருத்தோடும் போய் பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். பாடும்போது உதடுகளும் அவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆவியோடு கருத்தோடும் போய் பாடி மகிமைப்படுத்த துதிக்க ஸ்தோத்தரிக்க களி கூற கர்த்தனை அருள் செய்ய முடியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வல்லமை இந்த மாலை வெளியில வெளிப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, நான் உயிருள்ள மட்டும் என் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தாவே துதிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த மாலை வேளையில தெய்வம் கட்டிட முடியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் எழுந்தருள முடியாக, ஆளுகை செய்ய முடியாக, எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக, சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியாக, ஆவியிலே ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாக, ஆவியிலே அனலாய் எல்லாரையும் தெய்வம் மாற்றி தர முடியா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு எழுந்துள்ள முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே.
ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்தாவியின் வல்லமை நிறைவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே எல்லா உள்ளங்களும் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் பரிசுத்தாவியின் வல்லமை ஆண்டவரே எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஓ ரப்ப கதிதபந்த கதிதமானியா பரிசுத்தாவியின் வல்லமை கர்த்தாவே எங்கள் மத்தியில் வல்லமையோடு எழும்பணும் கர்த்தாவே இறங்கணும் கர்த்தாவே ஈச்சாவாலா கதிதபானா சிதபானா சிதபானியா தெய்வமே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க தாவே ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடி கொடியேற்ற முடியாது ஜெபிக்கிறங்க தாவே அலே லூயா கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டே கத்தாவே தேவ ஆவியின் வல்லமை கத்தாவே இந்த கூட்டங்களை நாங்கள் அனுபவிக்க கத்தாவே நிரப்பப்பட கத்தாவே ஜீவனால கத்தாவே ஓ பரிபூர்ண ஜீவனால் நிரப்பப்பட தெய்வம் அருள் செய்யுமாண்டவரே ஹலே லூயா ஹலே லூயா ஆமென். இந்த இரண்டாம் நாள் மாலை வேளையில கர்த்தர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணும்படியாக இந்த மாலை வேளையில கடந்து வருகிற ஒவ்வொரு ஆத்மாவோடும் கர்த்தர் பேசும்படியாக இருதயத்தின் நிலவரங்களை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஜனங்களோடு இடைபட முடியாது எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த மாலை வேளையில தெய்வம் பேச முடியாது ஜெபிக்கிறங்க தாவே ஆமேன். பரலோகத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை சிங்காசனத்திலிருந்து மேகத்திலிருந்து வானத்திலிருந்து கர்த்தர் துணிக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அல்லேலூயா கர்த்தாவே நீர் பேசும் ஆலோசனையை வெளிப்படுத்தும் நடக்க வேண்டிய வழிகளை காட்டிக்கொடும் உன்னதமான வெளிப்பாடுகளோடு வாக்கு வளங்களோடு போதிக்கத்தக்கதான வரத்தோடு அறிவி உணர்த்து வசனங்கள் ஞானத்தை உணர்த்து வசனங்கள் கல்விமானி நாவோடு கிருபையுள்ள வார்த்தைகள் ஜீவனு வல்லமுள்ளதாய் இருவரும் கருப்புள்ள பட்டயமாய் ஜனங்களுடைய இருதயம் குத்தப்படத்தக்கதாய் உணர்ந்தக்கதாய் ஆறுதல் எடுக்கதாய் எழுப்பு நடத்துக்கதாய் சியோனிலிருந்து வேத வெளிப்படணுமே கத்தாவே எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்படணுமே மலையை போல பனியை போல உபதேசம் வசனம் எங்கள் மத்தியில் பொழியணுமே கண் மலையை உடைக்கக்கூடிய சம்மட்டியா வார்த்தைகள் வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறோம் ஆமென். ஹல்லேலூயா பேசுகிறவர் கர்த்தாவே நீர் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படணுமே கர்த்தாவே சர்வ வல்லமுள்ள வார்த்தைகள் வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறோம் பாலாபாங்க ரிவிதாராமாங்க ரிவிதாராமாங்க ஷரமாராம் தரானியா ஆமென் 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 ஹல்லேலூயா பேசுகிற தாசர்களுக்கு கர்த்தர் பலத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்தலையும் நிறைவான ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே கர்த்தா உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைக்கு கர்த்தாவே பலத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்தலையும் கர்த்தருடைய ஜீவனையும் பரிபூர்ணமாய் கட்டணும் ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய கருவியாய் கர்த்தா உம்முடைய வாயாய் கர்த்தாவே நீர் எடுத்து உபயோகப்படுத்த முடியாய் மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் ஷியாமா பாம்பா தீரா பஹானி மானா கத்துடா காரா பாரியா இந்த மாலை வேளையில வியாதியஸ்தராய் கடந்து வருகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மனதுருக்கத்தில் உள்ளவர் தெய்வம் இறங்கி எல்லாரையும் எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க முடியாது ஒரு விசேஷம் பண்ணுவோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் வருகிறங்க தாவே ஆண்டவரே மனதுருக்கம் உள்ள கர்த்தர் அல்லேலூயா வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினவர் ஆண்டவரே தழும்புகளால் குணமாக்குகிறவர் ஓ ஜனத்தினுடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் மாற்ற முடியாது ஜெபிக்கிறங்க தாவே ஓ ரபக ஷம் திரு விது தபலாம் திரு கதாய் தபாவு திதானியாங்க ரபக ரிவிக ரபக ரபக திரவானியா அல்லேலூயா 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 தெய்வமே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிடிகளோடு உபத்திரங்களோடு செய்வினை கட்டுகளோடும் அந்தகார சக்திகளுடைய பாதிப்புகளோடு கடந்து வர்ற ஜனங்களை கத்தரந்த வல்லமைகளை அழித்து ஜனத்தை விடுவிக்க முடியாது ஜெபம் பண்ணுவோம் ஆமென் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறவங்க தாவே ஹல்லேலூயா ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின் படி கத்தாவே ஓ அந்தகார வல்லமைகளை அழிக்க முடியாது இந்த மாலை வேளையில் வெளிப்பட்டு கத்தாவே ஜனங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் நியாயந்திருக்கப்படாதாம் ஓ உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே உடைய வல்லமை விளங்கட்டுங்க தாவே உடைய வல்லமை விளங்கட்டுங்க தாவே உடைய வல்லமை விளங்கட்டுங்க தா ரீதானா பாலா காத்துடா பானியா தெய்வத்தினுடைய வல்லமை விளங்க முடிய ஆய் ஜெபிக்கிறோம் தெய்வத்தினுடைய வல்லமை விளங்க முடிய ஆய் ஜெபிக்கிறோம் தெய்வத்தினுடைய வல்லமை விளங்க முடிய ஆய் ஜெபிக்கிறோம் ஆமென். கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றி வருகிற ஜனத்துக்கு இளைப்பாறுதல் சமாதானம் நிம்மதியை தெய்வம் கட்டளையிட முடியாது ஜெபம் பண்ணுவோம்
ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கடந்து வர ஜனங்களுடைய வேதனைகள், பாரங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும் 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 மாற்றும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ரீதானாமானா கத்திரி கத்துடாச்சிடாபா கடாபா கத்துடானியா. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். 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 ஓ ரபா நபா கதிபி கத்தடாபா கிதிபி தடாபா லான் திதிடகடாபா கத்துடா கத்துடாமானியா. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய வேதனைகள், பாரங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றுமே. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நிலவரத்தையும் அறிகிற கர்த்தர் அல்லோ ஆண்டவரே. அவர்கள் போகிற பாதைகள், அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், துக்கங்கள், சஞ்சலங்களை நீர் அறிவீரே. இரக்கமே யாராயிருந்தாலும் கத்தர் எந்த விதமான பேதமும் இன்றி சகல நன்மைகளின் ஊற்றாக அவர் வெளிப்பட்டு கடந்து வர்ற ஜனங்களை எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் விசாரித்து கத்தர் ஆசீர்வதித்து அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்து அனுப்ப முடியாது. ஜோ மனுவாம். நாமத்தில் வருகிற கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை நம்பி கடந்து வருகிற யாராக இருந்தாலும், இந்த இடத்துல கால் வைக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், தெய்வம் அவர்களை குணமாக்கும்படியாய் மன்றாடுகிற கர்த்தாவே, குணமாக்க வல்லமைக்காய், விடுதலையான வல்லமைக்காய், அற்புதங்களை செய்யும் சக்திக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் சக்திக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் சக்திக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, சபா வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே விசாரியும் ஆண்டவரே, விசாரியும் ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இருக்கிறதே உண்மையில கவலைகளை வைத்து இழைப்பார் முடியாய் வருகிற ஜனங்களுக்கு நீர் இறக்கம் செய்யும் ஆண்டவரே. ரீபானா தீதாபாலா கஷாமானா கீதாபாலா கீதானாமியா. இந்த தேசத்துல நமக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, தெளிவாக பேசு, தைரியமாயிரு, மௌனமாயிராதே என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு ஜனங்கள் உண்டு என்று ஒரு இடத்தை குறித்து சொல்லுகிறார். அதுபோல இந்த பட்டணத்திலும் ஆண்டவருக்கு ஜனங்கள் உண்டு. இந்த மூன்று நாள் கூட்டங்கள் வாயிலாக கர்த்தர் அவர்களை தமக்கென்று தன்னுடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. அவங்க இப்ப எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை இந்த நாட்கள் இந்த மூன்று நாள் கூட்டங்கள் வாயிலாக தம்முடைய பக்கமாய் திருப்ப முடியாய் ஒரு விசை ஜோமனுவாம். கர்த்தாவே இந்த திருச்செந்தூர் பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஓ ஒவ்வொரு தெருக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஓ ஊரில் ஒருவன் வம்சத்தில் இருவருமாய் வேறு பிரிக்கிற கர்த்தர், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று வாக்கு சொன்ன தெய்வம் ஆண்டவரே, இந்த திருச்செந்தூர்ல உமக்கென்று இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் கொண்டு வர முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபாலா பாலாபா கராபா கதிராபாலா கதுராமானியா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ ரபாலா பாலாபா கதிராபாலா 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 கதிபிதராமானியா கதிபானாமா. இயேசுவே உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம். உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம். உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம். உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துல உமக்கென்று இருக்கிற ஜனங்களை உங்களுடைய பக்கம் இழுக்கணுமே, திருப்பணுமே கர்த்தாவே. உருவாக்கி படைக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வரணுமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்கள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் தெய்வம் ஆவிக்குள்ளாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆளுகை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான். பேசுகிற மகனை கத்தர் பலப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான். வியாதியஸ்தர்களை கத்தர் குணமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான். விசாசின் கட்டுகளை அறுத்து ஜனங்களை விடுவிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிரச்சனைகள் கூட்டத்திலும் வெற்றி சிறக்க முடியாது.
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமை மாட்சிமை நிறைந்தவர் ஒன்றான மெய் தேவன், நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முதலாம் நாள் கூட்டத்தில் எழுந்தருளி உம்முடைய நீர் வல்லமையை வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க அருள் செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலும் நீர் எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறந்து ஓடுவார்கள் கர்த்தாவே. கடந்து வர ஜனங்களோடு தெய்வம் இடைபடும், ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பும், ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கும், தெய்வத்தினுடைய மகிமையை காண இந்த மாலை வேளையில் அருள் செய்யும் கர்த்தாவே. தேசம் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் கர்த்தாவே. வாழ்க்கை மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாட்டுத்தாளில் ஐந்தாவது தமிழ் பாடல். நீ
Let's give all the glory.
சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சிகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாய், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கர்த்தர் எல்லாருக்கும் தர முடியாய், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது கூட இந்த ஆராதனையில் வியாதிஸ்தராய் வந்திருக்கலாம், இல்லாவிடலாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கேயாவது வியாதியில் இருக்கலாம். ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஜெபிப்போம், கர்த்தர் அவர்களை ஒன்று கூட குணமாக்க முடியாய், ஜெபம் பண்ணுவோம். ரேமானா சஹாரியா கரபாலா கத்துராரியா, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், வந்திருக்கிற வியாதியஸ்தரை குணமாக்கும், வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அந்தந்த இடத்துல குணமாக்கும். ஆமே, கர்த்தர் ஜெய முடியாய், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத படம் இருக்கிறது, பைபிள் ஸ்டடின்னு உபவாச ஜபங்கள் இருக்கிறது, காத்திருப்பு கூட்டங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் கனம் பண்ணுகிறீர்கள், எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று எத்தனை பேர் காத்திருப்பத்துக்கு வந்தீங்கன்னு தெரியும், எத்தனை பேர் வீட்டில் இருந்தீங்கன்னு தெரியும். அது உங்களுக்கே கேள்வி, உங்களுக்கு நீங்களே பதில் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், காலங்கள் முடியடைய போகிறது, அதுக்கு முன்னால் நாம் எவ்வளவு தேவனுடைய சமூகத்தை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் எப்படி சான்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் அதை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சா, உன் ஆவி எங்கே வந்துடணும், பைபிள் ஸ்டடிக்கு டான் ஆகிடணும். அதுக்கேற்ற மாதிரியே காலையிலேருந்தே ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும், டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும், போகணும், அதே மைண்டில் தான் இருக்கணும். காத்திருப்பு கூட்டமா சனிக்கிழமை, அதுக்கேற்ற மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்வீஸா காலையில் 7 மணிக்குள்ளேருந்தே நீ ரெடி ஆகிடணும், அதுக்கு ஜெபிச்சு சோத்திரம் பண்ணி 8:30க்குலாம் வீட்டை விட்டுறணும், 10:30 விட்டால் எப்படி வரும். அப்போ நாம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் பின்வரும் சந்ததிக்கு நம்ம முன்மாதிரியாக இருப்போம். நாமே இப்போ வந்து 10 மணிக்கு வந்தீங்க, ஒரு பேரண்ட்ஸ் வந்து 10 மணிக்கு தான் கிளம்பி வெளியே வரானா, அவன் பிள்ளை பிற்காலத்தில் எப்படி வருவா? ஆ, இவன் காலேஜ் கட்டடிக்கிறான், அவன் பிள்ளை ஸ்கூல் கட்டடிக்கிறான், அப்படி தானே வரும். இவங்க தேவ சமூகத்தை இவங்க லேட் பண்ணாங்கன்னா அவன் சந்ததி, இவன் 10 மணிக்கு வரானா, அவன் சந்ததி எப்படி வரும்? தாய் 4 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயுமா. அவன் கடைசியில் நீங்கள் கிளம்பும் போது அப்படி வண்டியில் வந்து நின்றுட்டு வந்து, ஆமாம் இப்போ தான் வந்தேன் சர்ச்சுக்கு வந்தேன், அப்படிமா சர்வீஸ் முடியும் போது அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு வருவான், அப்படி வரக்கூடாது. அதனால் தேவ சமூகத்தை கனம் பண்ண, கர்த்தருடைய சன்னிதானத்தை நாட, எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். Book of 2 Kings chapter 6 verse 15, 16 and 17. And then the servant of the man of God was risen early and gone forth. Behold, an host compassed the city, both with horses and chariots. And his servant said unto him, Alas, my master, how shall we do? And he answered, Fear not, for they that be with us are more than they that be with them. And Elijah prayed and said, Lord, I pray thee,
opened his eyes that he may see, and the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round around Elijah. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைய மெசேஜ் கண்களை திறத்தல். And today's message, opening the eyes. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்கள் என்பது மிகவும் முக்கியமானது. In the life of a man, the eyes are also essential. வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய கண்கள் அவன் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறது. The Bible says eyes are the light of the man's life. The கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. And the eye is the light of the body. சரீரத்திலே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் தாங்கிக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் கண்கள் என்று வரும்பொழுது ஒரு மனுஷன் கலங்கி விடுகிறான். If there is any deficiency in the body and we can adjust and we can control and we can recover, but if there are deficiencies in the eyes and it is cannot be controlled. அதுபோல ஆவிக்குரிய ஜீவிதிலும் கூட கண்கள் மிகவும் இன்றி அமையாதது. In the spiritual life, and this eyes are essential. ஒரு சிலருக்கு தூரக் பார்வை கிடைக்கும். And some they get the long sight. ஒரு சிலருக்கு கிட்ட பார்வை இருக்கும். And some they have short sight. ஒரு சிலருக்கு சாயங்காலமானா கண்ணு தெரியாது, அதுக்கு பேரு மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்க. And when they go eating time and they cannot see properly, that is called night blindness. ஒரு சிலருக்கு எழுத்து படிக்க முடியாது, ஒரு சிலருக்கு எழுத்து படிக்க முடியும். And some they cannot read the letters, some can read the letters. இதே மாதிரி ஆவிக்குரிய கண்களலயும் இதே தன்மை இருக்கு. Likewise, the spiritual life, we have the same aspects. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். And it is very needed for us to understand in a proper way. பைபிள் சொல்லுகிறது ரெண்டு விதமான கண்கள், ஒன்று மாம்ச கண்கள், மற்றொன்று ஆவியின் இல்லாவிட்டால் மனக்கண்கள். The Bible says that is eyes of understanding or spiritual eyes or the eyes of the carnal. இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு மாம்ச கண்கள் திறந்திருக்கிறது, ஆவியின் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. For many of us the carnal eyes are open but the spiritual eyes are closed. இங்கே ஒரு வேலைக்காரன் அதிகாலையிலே வெளியே வருகிறான். Here a servant came early in the morning out. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன். And he is the servant of a prophet. ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன். And he is the a servant who that master or got the double full anointing. ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். And he is a servant of God who received the gift of God double fold. கர்த்தர் அவன் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்கிறதை கண்ணார கண்டு கொண்டு வருகிற ஒரு வேலைக்காரன். And he is a servant who is watching through eyes at all the wonders and miracles of God. ஒரு நாள் அதிகாலையிலே அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். On early morning he came out of his house. அவன் வெளியே வந்த பொழுது when he came out அந்த இடம் முழுவதும் military நின்று கொண்டிருந்தது. And the earth the place was compassed by host. முழுவதும் ராணுவமாக நின்று கொண்டிருந்தது. And the host compassed the area. குதிரைகள் ரதங்கள் அங்கே ஒரே ஓட்டமும் சாட்டமுமாக இருந்தது. Horses and chariots were going moving around here and there. இவன் பயந்துட்டான். He afraid of பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். And he feared and ran inside the home. ஓடி தீர்க்கதரிசியை கூப்பிட்டான். And he called the prophet. ஐயோ ஆண்டவனே, நாம என்ன செய்ய முடியும்? And he said, what master, what can we do? இங்க பாருங்க, ஒரே ரதமும் ராணுவமா சுத்திட்டு இருக்குது. And he said, here compassed of both his horses and chariots. அப்ப அவன் புலம்பல அந்த தீர்க்கதரிசி ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டான். The prophet accepted his lamentation in a very simple way. அவன் வேற ஒண்ணும் சொல்லல. And he did not say anything. அவன் சொன்னா, அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். And he said only one thing, they that be with us are more than they be with them. இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையாக இருந்தாலும் இத அந்த வேலைக்காரனால விளங்கிக் கொள்ளவே முடியல. And these are the faith words but the servant could not accept and not understand it. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இது வந்து பேசும்போது உம்மும்மீங்க, அதுக்கு பிறகு சுத்தமா ஃபீஸ் போயிடுவீங்க. He that is in you is greater than he that in the world. When you speak it is easy but when you comes in the action it is so it's you feel like fees. அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது உங்களுக்கு ஜீவன் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியாத மாதிரி, என்ன பிரச்சனை, ஆமா அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த வசனத்தை ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? When the words are uttered it is so it is like your life comes upon you but you cannot accept that words. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பொழுதுமே கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். For the child of God the eyes must be opened always. இப்போ நீங்க பாருங்க, இப்ப இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம், இதுல ஒன்னு ரெண்டு பேருக்கு தரிசனம் கிடைச்சிருக்கும். And here many are sat and only two or three have got visions.
இங்கே இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு சிலருக்கு தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருக்கும். And many people are here, only 2 or 3 have got received the word of God. பக்கத்துல உள்ளவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பான். And the nearby he will not receive anything, he sits simply. அப்ப அவனுக்கு இவனுக்கு கேக்குது, அவனுக்கு கேக்கல. And he can hear the voice but he could not hear the voice. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? அவன் கேக்குற காது உள்ளவனா இருக்கான், நீ கேட்காத காது உள்ளவனா இருக்கற. And he have the ears to hear but you don't have the ears to hear. இங்கே அவன் சொல்றான், நான் அவர்களோடு இருக்கறதை பார்க்க நம்மோடு இருக்கறது அதிகம். And here he says that they that are with him are more than that given them. உடனே எலிசா ஒரு ஜெபம் பண்ணா. And Elisha offered a prayer immediately. அவரே இவன் எனக்கு வேலைக்காரனா இருக்கானே தவிர இவனுக்கு ஏன் கண்ணு இல்ல. And he said and he is a master to me but he not have my eyes. எனக்கு இருக்கிற கண்ணு என் வேலைக்காரனுக்கு இல்ல. And he don't have the eyes that I have. இதான் பிராப்ளம். And that is the problem. அவன் சொல்றான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும். And he replied God Lord I pray thee open his eyes. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. And see how the word was. அப்ப தீர்க்கதரிசியின் கண்கள் திறந்திருக்கு, வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கல. Eyes of the prophet was open but the eyes of the master is not open. நீங்க ஆவியின் கண்களாக இருந்தா இந்த கூட்டத்துல நீங்க ஜீசஸை பார்த்திருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க, ஃபீல் பண்ணிருப்பீங்க. If you have spiritual eyes and you have felt Jesus you have heard or seen him. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்தீர்கள், அனுபவித்தீர்கள்? How many experienced and felt the presence of God? ஒரே ஜெபம்னா only prayer. ஆண்டவரே இவன் கண்களை திறக்கணும்னு. A prayer open his eyes. பட்டன் கண் திறந்துருச்சு. Suddenly his eyes were opened. அப்ப அதுக்கு முன்னால குருடா வரனா? அதுக்கு முன்னால குருடா வரனா? Before that are he blind? அதுக்கு முன்னால இருந்தது மாம்ச கண்ணு. And before that he had a carnal eyes. அப்ப உலகத்தை பாக்கும்போது தென்னமரம் தெரியுது, இது தெரியுது, அது தெரியுது, இதுதான் நல்லா நல்லா தான் தெரிஞ்சது அவனுக்கு. Looking into the world he can see the coconut trees and everything and it was good to his sight. அவனுக்கு எழுத்தின் பிரகாரமான சத்துருக்கள் இல்லாவிட்டால் ராணுவம் தென்பட்டது. ஆவிக்குரிய கண்களின்படி அவனுக்கு தன்னோடு இருக்கிற தேவனுடைய ராணுவத்தை காண முடியவில்லை. And literally he can see the host and all the horses and chariots but he spiritually he cannot see the host of God. உனக்கு இந்த உலகத்துல உள்ள பிரச்சனை, போராட்டம், வியாதி, நொறுக்கம், வேதனை இதெல்லாம் உன்னுடைய கண்களால உன்னால பார்க்க முடியுது. All the problems, conflicts and every kind of problems around you you can see through your eyes. ஆனா உன் கண் திறந்திருந்தால், if your eyes are open, ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால், if your spiritual eyes are open, யுத்த களத்துல நீ தைரியமா இருப்ப. என்னன்னு கேட்டா என்னோட யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறாரு. You will be courageous in the battlefield you can see that I the God is with me. ஒரு யுத்த களம் வந்த பொழுது ஒரு ராஜா சொன்னான், எங்கள் சேனாபதியாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். The battlefield a king uttered a word as a lord of hosts and he is with us. எங்கள் சேனாபதியா தேவன் இருக்கிறார். As a host he is with us. தேவன் எங்களுக்கு சேனாபதியா இருக்கும்போது நாங்க தோற்று போகவே மாட்டோம். If the lord is our captain and we will not be defeated. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை. And this is the hope of the child of God. நம்ம கூட military இருக்கு, அது வேற விஷயம். And there is a military with us and that is other matter. நமக்காக பரிந்து பேசுற பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அது வேற விஷயம். And we have intercedes of saints of God that is another matter. நம்மோடு தேவனுடைய வல்லமை இருக்குது, அதுதான் முக்கியம். And we have the power of God and that is important. 2 Chronicles 13:12 பார்க்கும் பொழுது, when we look into 2 Chronicles 13:12, இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். And our God is a captain, he is with us. பூரிகைகளை பெருந்துணிகளாக முழக்கக்கூடிய ஆசாரியர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். And we have the priest that blow the trumpet. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நிச்சயம், நம்பிக்கை. And this is the assurance and hope of the child of God. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது. And we are all having eyes. இயேசு சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். And Jesus said he who have ears, ears have heard. அப்ப எல்லாருக்கும் காது இல்லாம இருந்துச்சு. And did all not have ears? எல்லாம் காது இருந்துச்சு. We all have ears. ஆனா கேட்கும் காதுகள் இல்லை. But we don't have the ears to hear. அதுபோல நம்ம எல்லாருக்கும் கண்கள் இருக்கு. We all have eyes. நல்லா பார்க்கிற கண்கள்லாம் இருக்கு. And we have eyes to watch carefully. மணிக்கணக்கா படம் பார்க்கிற கண்கள்லாம் இருக்கு. And we have the eyes to see the cinemas to hours to watch. மணிக்கணக்காக பல காரியங்களை காட்சிகளை விடாம கண்ணு கூட இமைக்காம அப்படி செத்து போனவனே நிக்கிற மாதிரிலாம் நின்னு பாத்துக்கிறவங்கலாம் இருக்கறான். And without taking rest your eyes will continually watch the scenes of the movies and cinemas. ஏனா கண்ணு கொஞ்சம் blinking ஆயிட்டா கூட அந்த காட்சி போய்டும்னு சொல்லி. If you blink your eyes and you will see the scene may missed. அவனுக்கு முன்னால போய் இப்படி ஏதாவது பண்ணுங்க, அது கூட தெரியாது. அவனுக்கு முன்னால வேற ஏதாவது தெரியும். And if you go before you cannot see that you will see other thing. அந்த அளவு உன்னுடைய உலக பிரகாரமான கண்கள் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல வர்றது, இன்றைக்கு இந்த ஆராதனை கூடத்துல வந்திருக்கிற எல்லாருடைய ஆவிக்குரிய கண்களும் திறந்திருக்க வேண்டும். You have only eyes but I want to see that those who come to this worship tent you must, your spiritual eyes must be opened. ஆவிக்குரிய கண்கள் திறக்குமானால் நீ பாக்கியவான். If your spiritual eyes are open you are blessed. ஆவிக்குரிய கண்கள் திறக்காத வரைக்கும் நீ புலம்பிக்கிட்டேதான் இருப்ப. Until your spiritual eyes are not open and you keep lamenting. அவன் போய் சொன்னான், ஐயோ என் ஆண்டவனே நாங்க என்ன செய்வோம், இந்த புலம்பல் எந்த விசுவாசி வீட்டுல இருக்கோ அவன் எல்லாம் கண்ணு திறக்காதவன்.
And he said that, "Alas, my master, how shall we do? And those who have this lamentation, your spiritual eyes are not opened." ஆனா இப்போ என்ன நடந்தது? But what happened? அவனுக்காக அந்த ஊழியக்காரன் ஒரு ஜெபம் பண்றான். And for him, a master offered a prayer. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கண்ணை திறங்க. To my servant, you open his eyes. எனக்கு வேலைக்காரனா இருக்கான், ஆனா கண் திறக்கப்படாத ஒரு மனுஷனா இருக்கானே. He is my servant, but his eyes are not opened. இன்னைக்கு எல்லாரும் கண்கள் இருக்கு. Today we all have eyes. அது மாம்ச கண்ணா, ஆவியின் கண்ணா? Is it a carnal eyes or it is a spiritual eyes? எந்த கண்ணு திறந்திருக்கு, எந்த கண்ணு மூடி இருக்குன்னு இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். Now you have to check and identify which eyes are open and which eyes are not open. ஒரு சொல்றாங்க, இந்த கண்ணை பொத்திட்டா எனக்கு கண்ணே தெரியல, ஆனா கண் இருக்கு. And some they say, if I close this eye, I could not see, but they have eyes. அப்படிதானே? கண் இருக்கு, ஆனா என்ன இல்ல? பார்வை இல்ல. They have eyes but no vision. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And see how it will be. கண் தெரியாத ஒரு குருடனா இருந்தா, ஐயோ, அவன மாதிரி பரிதபிக்கப்படத்தக்கவன் யாருமே கிடையாது. And there is no miserable person, those who have eyes but blind. இன்னைக்கு உன்னுடைய எந்த கண்கள் திறந்திருக்கு? And what eyes are open to you? உன்னுடைய மாம்ச கண்களா, இல்லாவிட்டால் ஆவியின் கண்களா? Your carnal eyes or spiritual eyes? எழுத்தின் பிரகாரம் அந்த கண்ணை விட்டு. And leave the little eye. அது கர்த்தர் குணமாக்குவார். And Lord will heal that eyes. அது நல்லா இருக்கறனால தான் ஓரளவு தட்டி தடுமாறி இங்க வந்துட்ட. And you have better eyes, so you have came here. இல்லன்னா நம்ம தேவனா கண்ணாடி கூட போட்டுக்குறோம், நல்லா பார்க்கணும். If needed, if you want to have a proper vision, you will wear the spectacles. அது அவங்களுடைய தன்மை. It is their aspect. ஆனா உனக்கு மாம்ச கண் திறந்திருக்கா, ஆவிக்குரிய கண் திறந்திருக்கா? Your carnal eyes are open or spiritual eyes are open? இப்ப இருக்குறது எழுத்தின் பிரகாரமான கண். And now you have a literal eyes. ஆனா மாம்ச கண் இருக்கா, அது நான் இன்னும் ரெண்டு கண்ணை சொல்றேன். ஒன்னு மாம்ச கண்ணா, இல்ல ஆவிக்குரிய கண். One is a spiritual eye or carnal eye. யோபு கேக்குறான் ஆண்டவரை பார்த்து. And Job asked unto God. ஆண்டவரே, உங்களுக்கு மாம்ச கண்கள் உண்டா? Do you have the carnal eyes? மனுஷன் பார்க்கிற மாதிரி நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். And he asked unto God, do you look to me like a man see watches me? யோபு 10 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது. When we look at the book of Job chapter 10 verse 4. அவன் கேக்குறான், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? And he asked, do you have the carnal eyes? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்க்கிறீரோ? And do you see me as man seeth me? ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேக்குறான் பாருங்க. And he asked a question to God. நீங்க எப்படி என்னைய பாக்குறீங்க? How do you see me? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? Have you eyes of flesh? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீர் என்னை பார்க்கிறீரோ? Or see you as man seeth? அப்ப மாம்ச கண்கள்னு ஒரு கண்கள் இருக்கு. And there are the eyes of flesh. ஆனா அதே நேரத்துல சுத்த கண்கள் ஒன்னு இருக்கு. But there are pure eyes. அது ஆவியின் கண்கள். But they are the spiritual eyes. ஆபக்குக்கு முதலாம் அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது. When we look into book of Habakkuk chapter 1 verse 13. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனே. And he is a pure that's not evil evil. ஆண்டவர் வந்து தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். Our God is the one who does not see the evil. உன் கண்கள் சுத்தமான கண்களா இருக்கணும். And your eyes must be pure eyes. புறாக்கண்களாக இருக்கணும். And your eyes must be the eyes of dove. பாலில் கழுவப்பட்ட கண்களாக இருக்கணும். Your eyes must be the eyes that washed with milk. அதுதான் புறாவின் கண்கள். And that are the eyes of dove. வசனத்தினால உன் கண்ணு கழுவப்பட்டு தெளிவா இருக்கணும். Your eyes must be washed by the word of God, it should be clear. ஒரு சிலருடைய கண்களை பாருங்க, அப்படி சகசவேன்னு ஒரு தண்ணி அடிச்ச மாதிரியே இருக்கும். And look at some of the eyes are like reddish and is just like a drunkard. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு அப்படி வருது. And one சாராயம் குடிக்கிறவங்களுக்கு கண்கள் எல்லாம் போதை ஏறிச்சுனா அது ஃபர்ஸ்ட் எதை தான் தாக்கும்? கண்ணை தான் தாக்கும். And one who consumes this liquor and first it attack their eyes. ஒரு ஆள் செத்து போயிட்டாரு கூட கடைசி அந்த ஆவி எது வழியா வெளியே போகுது? கண்ணு வழியா தான் போகுதுங்க. டாக்டர்ஸ் கூட பாருங்க, கண்ணை பார்ப்பாங்க, கண்ணு அதுல அதாவது கண்டுபிடிச்சிருவாங்க செத்துட்டானா உயிரோட இருக்கான. And one who was dead and just they check the eyes whether it were alive or not. அப்ப நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? How our eyes are? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? How is your eye? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? And those who have this eyes which is full of blood. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், சிவப்பான கண்கள் யாருக்கு இருக்கும்? And those who have the reddish eyes. அதிகாலையில எழுந்து மதுபானத்துல குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு தான் இது வந்துகிட்டு இருக்கும். And he who wake up early in the morning have a liquor have this eyes. உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? How is your eye? பாலில் கழுவப்பட்டவைகளாக, வசனத்தினால கட்டி எழுப்பப்பட்ட பாதுகாக்கப்பட்ட கண்களாக உன் கண்கள் இருக்க வேண்டும். Your eyes must be washed by the milk that is washed by the word of God, it should be pure eyes. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, when we look into book of Genesis 3 அதிகாரத்தில், chapter 3, ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். It is said the eyes of Adam and Eve were opened. இங்கே திறக்கப்பட்ட கண்கள் என்பது எழுத்தின் பிரகாரமான கண்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப திறக்கப்பட்ட கண்கள் மாமிச கண்கள், அருவருப்பான கண்கள், உலகத்தை தவறாய் காண்கிற கண்கள். And they had a literal eyes, it was open to them, but the eyes that opened to them is eyes of the flesh and the worldly eyes were opened. அதுக்கு முன்னால இருந்த கண்கள்ல எப்படி இருந்துச்சு? தேவனை பார்த்தார்கள். And before the eyes that have, they were able to see God. மகிமையை பார்த்தார்கள். And they have seen the glory of God. தங்களை மூடி இருந்த தெய்வீக சக்தியை பார்த்தார்கள். They have seen the divine power that covered them. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற கண்கள் அவர்களுக்கு இருந்தது. And every day they had
eyes to see God. ஆனா இப்போ மனிதன் பாவம் செய்கிறான். But now man commits sin. அவன் தோல்வி அடைகிறான். And he attained failure. தேவனுடைய பிரமாணத்தை உடைக்கிறான். And he break the laws of God. அந்த கட்டளையை மீறும்பொழுது. And when he transgresses the law. நடந்தது என்ன? What happened? இப்பொழுது அந்த பாவம் செய்து முடிச்ச உடனே அங்கே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. When he committed sin, his eyes were opened. கண்கள் திறந்தபொழுது. When his eyes were opened. ஆதாம் தன்னை நிர்வாணி என்று கண்டான். And Adam looked that he was naked. தன்னுடைய மனைவியை நிர்வாணமாய் பார்த்தான். And he saw his wife was naked. மைய ஏவாள் தன்னை நிர்வாணி என்று உணர்ந்தாள். And Eve realized she was naked. அந்த குற்றவாளிகள் என்கிற உணர்வு அவளுக்கு வருகிறது. And they got that they are accuser. அதே இடத்திலே அதே தோட்டத்திலே எவ்வளவோ நாளா இருக்கிறவங்களுக்கு இந்த கண்கள் பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்திலே தோல்வி இல்லாத வரைக்கும் அவங்க தேவனை பார்த்தார்கள். அன்றைக்கு அவர்கள் நிர்வாணத்தை பார்த்தார்கள். In the same place when they were in the garden, when they had spiritual eyes, when the eyes were not open and they visualized God and they see the God, but when their eyes, when they are lost, that they have they see the God, eyes of God. நீ ஊழியக்காரனை எப்படி பார்க்கிற? And how you are seeing the servant of God? விசுவாசியை எப்படி பார்க்கிற? And you are looking the believers. வயது முதிர்ந்தவங்களை எப்படி பார்க்கிற? And how you are looking the old age people. உன்னோட வயசு குறைஞ்சவங்களை எப்படி பார்க்கிற? And how you are seeing your juniors. உன்னுடைய தரப்புல உள்ளவங்களை எல்லாம் நீ எப்படி காண்கிறாய்? And how you are looking unto the people, those who are in the street. உன்னுடைய படிக்கிறவர் படிக்கிறவர்களை நீ எப்படி பார்க்கிறாய்? And how you are looking at the co-students. உன்னோடு வேலை செய்கிறவளை எப்படி பார்க்கிறாய்? And how you are looking the co-workers. உன்னோடு ஆராதிக்கிறவளை நீ எப்படி பார்க்கிறாய்? And how you are watching the one who was worship with you. முதல்ல இருந்த ஆதாமுடைய தன்மையா, விழுந்து போன ஆதாமின் தன்மையா? And do you have the nature the first Adam had, or the Adam that had when he was fallen? இப்ப நீங்க உங்க கண்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீங்களே நியாயம் தீர்க்கணும். Examine your eyes now and judge yourself. கண்ணானது பாவத்தினுடைய வழியாக இருக்கிறது. And eyes is the veil of this committing sin. கண்ணானது பாவத்தினுடைய வாசலாக இருக்கிறது. And eyes are the door for the sin. எதையுமே பட்டுனு பார்க்கிறது இதுதான். And this is the one which suddenly sees everything. அது மறக்காது. It will not forget. எப்படி கேமரா பளிச்சுனு அடிச்சிட்டு உடனே அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதோ, அதே மாதிரி நீ பார்க்கிற காட்சி சாகர வரைக்கும் உனக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும். And how the camera shots and clip it and immediately it sharply it is comes into your remembrance. ஒரு கேமராலயோ ஒரு போன்லயோ அதை டெலீட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா உனக்குள்ள அந்த ஆப்ஷனே கிடையாது. அப்படியேதான் இருக்கு. என்னைக்காவது ஒன்னு பார்த்தது அப்படியே இருக்கு, போயிடுச்சா? In cameras and phones you have the delete option, but you cannot forget and you not have the delete option. அந்த மோசமான காட்சி, that is an awkward scene. அந்த அருவருப்பான காட்சி, there is a abominable scene. அதெல்லாம் ஒண்ணே விட்டு வெளிய போகணும். It should come go out of you. பிரியமானவளே, இங்கே திறக்கப்பட்ட கண்கள் மாமிச கண்கள், அருவருப்பான கண்கள். The eyes that opened here is an carnal eyes of eyes of flesh. It is abominable eyes. எப்படிப்பட்ட ஒரு நிலவரம்னு யோசிச்சு பாருங்க. And see how the state was. ஆத்மாவில் மரணம் வந்தால் மாமிச கண்கள் திறக்கும். When there comes a death in soul and the eyes of flesh are opened. நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின் சொன்னாரே, அந்த ஆத்ம மரணம் இந்த ஆதாம் ஏவாளுக்குள் நடந்த பொழுது இந்த மாம்சக்கன் அருவருப்பாய் நிர்வாணத்தை காணுகிற கண்கள் திறந்து விட்டது. And he said that he shall not eat it and he shall touch it lest he die. And his eyes opened and there is the naked eyes, that is eyes of abomination were opened to them. ஆத்துமாவில் மரிக்கிறவனுடைய கண்கள் மாம்சக்கண்களாக மாறும். And he who die in the soul and their eyes will be changed as the eyes of flesh. அவனுக்கு அவன் கூட பிறந்த சகோதரியை கூட சகோதரியா பார்க்க முடியாது. And he could not see his own sister as a sister. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்புகளுக்குள்ள அவன் தள்ளப்பட்டு விடுவான். And he will be cast into such an detestable thing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் மாம்ச கண்ணோடு பார்க்காதீர்கள். And dearly beloved, don't see the circumstances around you through your eyes of flesh. சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோம். ஆனா சூழ்நிலையை நீங்க பார்த்து அப்ப இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இதாயிடுமோ அதாயிடுமோ அவன் எழும்பிடுவானோ இவன் எழும்பி நீயாவே கற்பனை பண்ணி பயந்து சாவ கூடாது. And seeing the different situations around you and it may happen this or that and you should not imagine and you should not go and create something. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரன் சர்ச்சுக்கு வர்றாரு. வரும்பொழுது ஒரு ரயில்வே டிராக்க கிராஸ் பண்றாரு. A brother, when he came to church in Coimbatore and he crossed the railway track. இவர் கவனிக்கல. And he did not watch it. பட் இவருடைய இவர் நடந்து வந்த டிராக்ல வண்டி வந்துருச்சு. The track he passed and the vehicle came. கடைசி நேரத்துல ஒரு கை பிடிச்சு தள்ளி விட்டுச்சு. At last one hand have hold him and it made him to pushed him away. அது உண்மையாவே தேவனுடைய கரம். And it is really the hands of God. அந்த படபடப்பிலே கூட்டத்துக்கு வந்தார். And with this trembling and he came to the meeting. வந்து சாட்சி சொன்னார். And he uttered the testimony. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சு. And he said praise the Lord when I came and such things had happened to me. அந்த கரம் வந்து என்னை தள்ளி விடலன்னா நான் போய் செத்து போயிருப்பேன். If the hand did not push me I would have died. கர்த்தர் கிருபையா காத்தாரு. Graciously Lord protected me. அப்படி இன்னைக்கு அந்த கரம் வராம இருந்திருந்தால், If the hand did not come today,
நான் என்ன ஆயிட்டு இருப்பேன்? And what would happen to me? ட்ரெயின்ல துண்டு துண்டா போயிட்டு இருப்பேன். I have cut into pieces in the train. இப்ப நீங்க எல்லாம் என் சர்வீஸ் விட்டு என்னைய பார்க்க வந்திருப்பீங்க. And leaving the service you have come to meet me. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு அடக்கமா இருக்கும். And today evening may be my funeral service. அங்க பாஸ்டர் கேசி வர்க்கி சூக்காந்திருந்தார். And Pastor Casey was there. ஏய் ட்ரெயின் அடிச்சிடுச்சா துண்டு துண்டா ஐடியா என்ன ஆச்சு? கத்தர் உன்னை காப்பாத்திட்டார்ல அதோட ஸ்டாப். Did the train hit you and you stopped to that extent and why you have the Lord have preserved you? இதுக்கு அடுத்து நீ பில்ட் அப் பண்ண கூடாது. And don't build up the stories more than that. உன்னை காப்பாத்திட்டாரு. He preserved you. ஏனா ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையா இருப்பேன். அவ்வளவுதான். அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ். இத விட்டுட்டு இன்றைக்கு நான் அடிபட்டிருந்தா திருப்பி நீயே இங்க வர. He is faithful throughout your life days and if you have hit and why should have come here? நான் துண்டு துண்டா போய் இருப்பேன். என்னை தேடி எல்லாரும் வந்திருப்பீர்கள். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கடக்காரன்னு இருக்கும். யாரசனார் நீ ஏன் கற்பனை பண்ற? I may cut into pieces, I broken into pieces. உன் காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கு. சாகணும்னா நீ அங்க செத்துறப்ப செத்த சாவாம தான் உன்னை கொண்டு இங்க விட்டார்ல. நான் சாவாமல் பிழைத்திருந்தே உம்முடைய செய்கைகளை விவரிக்க தான் உன்னை வச்சிருக்கிறாரே. Your times are in the hands of the Lord and why you need to build up such stories and you should alive and tell the testimony so you Lord have brought you here. இன்னைக்கு எப்படி நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? நீங்க நம்ம ஆளுங்க எல்லாம் எப்படி சாட்சி சொல்றீங்க? And how you people are giving the testimony? நீ அதுக்குள்ள செத்து அடக்கம் பாதாளம் பிசாசு போய் பாத்தங்கற அந்த லெவலுக்கு எல்லாம் போற கூடாது. And you should not go to the level death burial and this storm and you should not go to that extent. 10 பேர் அடக்கத்துக்கு வந்தாங்க, 2 பேர் அடக்கத்துக்கு வந்தாங்க, நீயே சொல்ல ஆரம்பிச்சிர கூடாது. And you should not நீங்க சாகலை அதுக்குனால எப்படி 10 பேர் வருவா 2 பேர் வருவா? You are not yet die and you should not say that 10 may come or 2 may come to the funeral service. அபிசுவாச கண்கள் உனக்கு வேணா? I don't want has don't need to have the unbelief eyes. பிசாசு உலகத்தாருடைய மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கான். And Satan have blinded the eyes of the people and instant the people. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். Your spiritual eyes must be opened. 2 கொரிந்தியர் 4:4ல பார்க்கும்பொழுது When we look into 2 Corinthians chapter 4 verse 4 தேவனுடைய சாயலா இருக்கிறதான மகிமையின் சுவிசேஷம் அந்த அறிவாகிய ஒளி விசுவாசி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா எறாதபடி பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று பைபிள் சொல்கிறது. The Bible says the god of the world had blinded the minds of them which believeth not lest the light of the gospel of Christ. அதனால தான் மனக்கண் குருடாக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன சொல்லுங்க யாரா? And those who are eyes of understanding were blinded and whatever the gospel is given to them it will not reach their minds. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் மனக்கண் குருடாக்கப்பட்டவர்கள். And Pharaoh and the troop and the people and their eyes were blinded. கண்ணு முன்னால 10 அற்புதம் நடக்குது. அவனுக்கு மண்டையில ஏறலையே. And 10 miracles happened before their eyes but it not come to his mind. ஒரு சிலருக்கு கர்த்தர் அற்புதங்களை மறுபடி செய்றாரு. ஆனா அவனுக்கு சாட்சி சொல்ல முடியலையே. To some people the Lord performed the miracle again and again but they could not testify. நீங்க யோசிச்சு பாருங்க. You can for கர்த்தர் இந்த சூழ்நிலையில உன்னுடைய கண்ணை திறக்கணும் நான் விரும்புகிறேன். I want the Lord to open your eyes in this situation. ஏன்னா எங்களை விட உலகத்துல அதிகமான பாதைகளை போறவங்க நீங்க தான். Because more than us and you are going or traveling to many parts in the world. Once upon a time நாங்க இருந்தோம். ஆனா அதுல இருந்து எங்களை கொண்டு வந்து ஒரு ஒரு குட்டி உலகத்துக்குள்ள வச்சிட்டாரு. Once upon a time we were in that part but the Lord brought us into this small world. எங்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை இதுக்குள்ளே தான் இருக்குறது. And we are circling in this particular life. நீங்க அப்படி அல்ல. But you are not like that. நீங்க கோடிக்கணக்கானவரை சந்திக்கிறீங்க. You are meeting crowds of people. உங்களுக்கு பிரச்சனை வருது. You are for prepare. நீ வேலை பார்த்தா தான் சாப்பாடு. If you work only you can have food. இப்ப நான் அப்படி இல்ல. But I am not like that. நான் ஆகாயத்து பறவை. But I am like the birds of the air. நான் ஆகாயத்து பறவை. I am the birds of the air. நான் விதைக்கவும் மாட்டேன். I will not அறுக்கவும் மாட்டேன். I will not reap. களஞ்சியத்துல சேர்த்து வைக்கவும் மாட்டேன். I will not gather in the barns. நான் டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன். But every day I will eat biryani. அது வாட்டுக்கு எங்க இருந்தாலும் எவனாவது யாராவது ஒரு விசுவாசி விருந்து மருந்துன்னு என்னத்தையா வந்துட்டே இருப்பான். And some believer they say that it is a feast or something but they bring biryani. கொனமட்ட விசுவாசி எல்லாம் வரலனா பெங்களூர்ல இருந்து எனக்கு வரும். Even the கொனமட்ட believers do not came it comes from Bangalore. இல்ல காட்பாடில இருந்து ஒருத்தர் வருவா பாஸ்டர் உங்களை பார்த்துட்டு போலாம். Or it may come from the காட்பாடி to see the visit the pastor. இல்ல சென்னையில இருந்து ஒருத்தர் வருவா உங்களை பத்தி கேள்விப்பட்டேன்னு வருவா. Or some may come and visit me from Chennai. இது வந்து ஆகாயத்து பறவை. I am the fowl of the air. நீங்க அப்படி இல்ல. You are not like that. நீங்க ஆகாயத்து பறவைகள் தான். You are also the fowls of the air. அதே நேரத்துல நீங்க என்ன விளங்கி கொள்றீங்கனா நீங்க சந்திக்கிற சூழ்நிலை வேற. But what you understand the situation that you encounter is different. நான் இங்க உட்கார்ந்துட்டே சாப்பிட்டு இருப்பேன். ஆனா நீங்க இறைதடும் பொழுது கல்லெறிவா. And you may sit and I may sit here. நா இங்க உட்கார்ந்துட்டே சாப்பிட்டு இருப்பேன். I am a fowl of the air. நான் கூண்டு போறவன். எனக்கு கரெக்ட்டா சாப்பாடு கொடுத்துருவார் ஓனர். I am a fowl in the cage. I eat here and can sit here. அப்படினா கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. And correctly they will give them. கரெக்ட்டா கூண்டு போறவங்க இங்க பாருங்க. நீங்க வரும்போது கூட உங்க வீட்டுல ஏதாவது பறவை பூனை மீன் ஏதாவது வளர்த்தீங்கன்னா ஒழுங்கா அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. And see the birds in the cage and whatever the fishes in it and you will give everything to them correctly. போன வாரம் ஒரு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் படிச்சேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன். And last week I read a clipping. மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்ன அநேகர் அந்த வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் வீட்டிலே கலர் மீன்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே போய் மீன்களை பிடிக்கவில்லைன்னு சொன்னார். And those who said there that I those become the catchers of men, fishers of men and they said that I and நம்ம ஆளுங்க கூட வீட்ல கலர் தொட்டி கலர் மீன் தொட்டி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். And even they are growing the fish in the home. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say?
நான் உன்னை மனுஷனை பிடிக்க வச்சப்பா, இந்த மீனை டெய்லி பிடிச்சிக்கிட்டு இதுக்கு நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு என்ன இதை அதுக்கு இறையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இதுக்கு லைட்டு இதுக்கு வந்து ஏர் என்ன எஸ்கலேட்டரா என்னதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதிலே உட்காந்துட்டு இருக்கான். அது ஓடுறதையும் வர்றது. உன்னை நான் மனுஷனை பிடிக்க கொண்டு வந்தாண்டா, நீ மீன் வளர்க்கறதுக்கு உன்னை கொண்டு வரலங்கிறாரு. I brought you to become the catchers of men, but you not to grow this fish, but they keep this fish tank and they grow the different kind colors of fishes. அதனால தான் நம்முடைய விசுவாசிகள் இந்த புறா விக்கிறது, புறா வளர்க்கறது, புறா வளர்க்கறவன் ஒரு பிள்ளையும் ஒழுங்கா படிக்க மாட்டான். And those who are selling the doves and they will, their children will not educated. புறா வளர்க்கறது இது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. உடனே நம்மால் சொல்லுவான், நீதிமான்கள் மிருக ஜீவன்களை காப்பாத்துக்கிறான், அது சாவ போதுன்னா காப்பாத்து, நீ வீட்டுல வச்சு வளர்க்கணும்னு பைபிள் இல்ல. And carrying the doves and you should not grow any pet animals in your home. நம்ம விசுவாசிகள் கூட ஒரு சில எல்லாம் மீன் வளர்க்கறாங்க, புறா வளர்க்கறாங்க, அது பிசினஸ்னா பண்ணு. Even some of the believers and they grows this. அதெல்லாம் உனக்கு சோத்துக்கு வழினா பண்ணு. If it is a business you can do and if it is your income and can do it. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. அந்த புறா பயங்கரமா அப்படி நின்னுச்சு. And the dove stood like that. எல்லா புறாக்கும் சிறகு உடம்பல தான் முடி இருக்கும், இதுக்கு காலெல்லாம் பயங்கரமான முடி. And all the doves and the wings they have the ears but the legs is full of air. வாத்து மாதிரி நிக்குது. And it stood like a duck. என்னன்னு கேட்டேன். I asked what? இதுதான் கிங். And it said it is king. ஒன்னு கண்ணை மூடுவான் இல்லனா வாயை மூடுவான். And he closes. ரெண்டும் தான் திறந்துட்டு ஆன்னு இருப்பான். அவனை போட்டு கட்டி எப்படியாவது வாயை மூடியே பொண்ணுன்ட்டு அதுக்கு போட்டு ஃபெவிகால் வச்சுலாம் ஒட்டுறானுங்க. ஏன்னா வாயை உலகம் 40 வருஷம் திறந்தவன் நீங்க இன்னும் செத்து போன கூட மூட மடக்கிறான். When he closes eyes or closes our mouth. அப்படிதானே அவனை போட்டு வெட்டு ஒட்டி கட்டி நாடி கட்டி போட்டு எப்படியா மூடுறான். இன்னைக்கு ஒரு நாள் அது மூடு, போற வரைக்கும் அது மூடுன்னு சொல்லு. And at least before departing they must close with heavy coal or something. அதே மாதிரி ரொம்ப டீசன்ட்டா எப்படி அப்படி அழகா தொட்டு எப்படியாவது அதை மூட பாக்குப்பாங்க.
கண்ணை மூடிடணும் பாவா. And we just decently want to touch and close our eyes. எப்போ நீ ஆவிக்குரிய ஜீவிதிலே மரிக்கிறயோ உன் கண்ணு மூடிடும். உனக்கு தரிசனம் வெளிப்பாடு ஒண்ணும் கிடைக்காது. When you die in spiritual life and you will not have visions and revelations. ஆனா இன்னைக்கு இந்த கூட்ட முடியதுக்குள்ள தபித்தாளை போல கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்தால் அதனுடைய முதல் அடையாளம் உன் கண்ணு திறக்கும். But before this meeting if the Lord raise you like a Tabitha your eyes will be opened the first miracle the first sign is eyes will be opened. இங்க ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. And here it is a miserable state. திடீர்னு பாத்தீங்கன்னா வாசல்ல வெளிய வந்தா தீர்க்கதரிசியை சுத்தி ராணுவம். And when he came out and he can see the host capacity ஒரு ராஜாவை சுத்தி ராணுவம் வரலாம். And encompassing a king ஒரு தேசத்தை சுத்தி ராணுவம் வரலாம். A host may come around the city. ஆனா யார சுத்தி வந்திருக்கு ஒரு தனி மனிதனை சுத்தி ஒரு ராணுவம் நிக்குது. And he can see the host compassing and a personal man ஒரு தீர்க்கதரிசியை சுத்தி ராணுவம் நிக்குது. A host was compassing a prophet. ஆனா ராணுவம் வர்றதுக்கு முன்னாலேயே இவன் இன்னொரு ராணுவத்தை பார்த்துட்டான். And before the army comes and he can see the other army. என்ன ராணுவம்? And what is that army? என்ன ராணுவம்? அந்த ராணுவம் வர்றதுக்கு முன்னால இவன் ஒரு ராணுவத்தை பார்த்தான். ஒரே அக்னி ரதமும் குதிரைகளும் இவன் வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சது. And before that house come and he can see some of the house that is encompassing this fire of chariots and horses. அதுக்கு பிறகு தான் ராணுவம் வருது. அதுக்கு அக்னி கிடையாது, வெற்று டம்மி பீஸ் மாதிரி தான் வந்து நின்னுச்சு. And then after chariot came and it was nothing with fire, it became with ஒன்னோடு இருக்கிறவ தேவன் அக்னிமயமான தேவன். And he that is with you is a fiery god. வெளியே நிக்கிறது எழுத்தின் பிரகாரமான ரதம், உன் கூட நிக்கிறது அக்னி ரதம். And outside it is a literal chariot that is with you is a chariot of fire. அங்க வெளியே நிக்கிறது சாதாரண ஒரு குதிரை, மாம்ச குதிரை, ஒன்னோடு இருக்கிறது அக்னி குதிரை. And outside you can see the carnal. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? Hallelujah. இதை இன்னைக்கு சொல்ல கூடாது, எங்கேயும் சொல்லணும், என் கூட இருக்கிறது அக்னி ரதமும் குதிரையும் இருக்குன்னு. And you should not say this only today, you have to say the also with me is a fire chariots of fire. அதுக்கு தேவன் உனக்கு காணக்கூடிய கண்களை கிருபையினால் தருவாராக. And graciously the Lord provide you such an eyes to you. பால் யாங்கிச்சோ ஒரு கூட்டம் நடத்தினார். And Paul Yangicho conducted a meeting. கூட்டம் முடிய போற நேரத்துல ஒரு செய்தி வருது, உங்க பையன் செத்து போயிட்டான். At the end of the meeting he got a news, your son was dead. ஏ ஸ்கூலுக்கு தான போயிருந்தான் அப்படினாரு. And he said he went to school. ஸ்கூல்ல தான் எல்லாரும் ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்களா, ரெண்டு நாலஞ்சு பிள்ளைங்க செத்து போச்சு, உங்க பையனும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. And they gave some food in the school but four or five children had died and your child also died. வேகமா worship கூட்டம் அது இது ஜெபம் எல்லாத்தையும் வேகமா முடிச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓட்ட விட்டு. And he hastily and speedily completed all the service and he ran towards school. அவங்க எங்களை மாதிரி ஆள் கிடையாது, பிள்ளை குட்டி வம்ச வரலாறே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா. And they are not like us, no descendants. But we don't have any descendants. வம்ச வரலாறு கிடையாது. And we don't have any generation descendants. அவர் உடனே வீட்டுக்கு ஓடினார். And he ran towards the home. வீட்டுல போனா அவங்க அம்மா மனைவி பயங்கர அழுதுட்டு இப்படி ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை ஆயிச்சு சாப்டர்ல இத ஆயிச்சு செத்துட்டான். When he reached home and his wife said and he ate something in school and he was dead. ஒரு பயங்கரமா ஜெபிச்சாரா. And he prayed fervently. என்னை ஊழியத்துக்கு அனுப்பிட்டு என் பிள்ளை எடுத்துட்டா எப்படி சுவாமி. And if you make me to stay in the ministry, if you take my child, what could I do? நான் உலக பிரகாரமா எந்த வேலைக்கு நான் போலையே. I did not go worldly. நான் போய் பிரசங்கம் தான பண்ணிட்டு இருந்தேன். I just went to preach. நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரதுக்குள்ள காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கூட்டத்துக்கு போயிருக்கேன், கூட்ட முடிஞ்சு வரதுக்குள்ள பிள்ளை ஸ்கூல்ல செத்து பாடியா வந்தானா, அது எப்படி நீதி? I went to preach and if you before I come home and if he came like a body and what can I do? எனக்கு போய் என் பிள்ளை வேணும். I need my child. இது ஒரு மிராக்கலா நீங்க செய்யணும். And you must perform like this a miracle. நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே பையன் பட்டார்னு செத்து போன பையன் வாமிட் எடுத்து எழும்பிட்டான். When he offered a prayer one was dead and he arose immediately. அந்த விஷ சாப்பாடு வெளிய போயிடுச்சு, பையன் நிஞ்சிட்டான், பட்டுனு எழும்பிட்டான். The poisonous food keep gone outside and the boy was alive now. எழும்பிட்டு டாடி என்ன ஏன் கூப்பிட்ட அப்படினானே. In a rose and said daddy why did you call me? என்ன ஏன் இப்ப கம்பல் பண்ணி வா வான்னு சொல்லி கூப்பிட்ட? Why you compel me and call me now? நான் அழகா எங்க இருந்தேன்? காலையில ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல்ல இருந்து நான் எங்க போயிட்டேன்? மேல ஹெவனுக்கு போயிட்டேன். I went to school beautifully, I reached heaven. நான் போய் இயேசுப்பா வந்து நல்லா பார்த்து பேசி நல்லா எவ்வளவு அருமையா இருந்துச்சு, நீங்க போட்டு என்னைய இழுத்து கொண்டு வந்துட்டீங்க. I saw Jesus and beautifully I speak with Jesus but you forced me and compelled me to நான் போகவே மாட்டேன் சொன்னேன், உலகத்துக்கு போக மாட்டேன்னு கத்துனேன். I shouted I will not go to heaven. நான் அதை முடிச்சேன். I was troubled. ஆனா ஆண்டவர் அங்க இருந்து காட்டுறாரு, உங்க தகப்பனை பாரு, முழங்கால் போட்டு நான் ஊழியத்துக்கு போனேன், எம்பிள்ளை எப்படி எடுக்கலாம்னு போராடிட்டு இருக்கான், நீ வா சொல்லி என்ன கூட்டு வந்து. But the Lord said, look unto your father, I went to ministry, why did you take my child and he compelled you to go there. நீங்க பாருங்க என் கூட வந்திருக்காரு, டாடி உனக்கு தெரியல இந்த நிக்கிறாரு பாரு ஜீசஸ் அப்படின்னா, இவரு திறந்து திறந்து இவர் தான் அழுதுட்டு இருக்காரு என் பிள்ளை வேணும்னு. இங்க திறந்து பார்த்தா கண்ணுல யாரு தெரியல, பெரிய பாஸ்டர், வேர்ல்டு லெவல்ல டாப் லெவல், ஆனா பையனுக்கு தெரிஞ்ச இயேசு யாருக்கு தெரியல, பாஸ்டருக்கு தெரியல. His child said unto father, I can see Jesus, can't you see Jesus? He church everywhere because he was crying and he could not see Jesus. அந்த பையனுக்கு இயேசு தெரிந்தார் கண்ணல, ஆனா பாஸ்டர் ஆகிய அவங்க தகப்பனுக்கு இயேசு தெரியல. The boy can see Jesus but the pastor could not see the Jesus. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்க போறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வர போறாரு அவரு. I don't know how many are going to see Jesus, but Jesus is going to come soon. அவனுடைய கண்கள் இன்னைக்கு திறக்கணும். And today let your eyes be open. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலைக்குள்ள இருக்கிற தெய்வத்தின் வல்லமையை பார். Don't see the situation, see the God in the situations. சிங்க கெபியை பார்க்காத,
பார்க்காத, சிங்கத்தை பார்க்காத, சிங்க கெபிக்குள்ள அதனுடைய வாயை ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு பாரு, அவரை பாரு. See, known the den of lions or lions and see the one who is binding the mouth of the lions. அக்கினி சூளையினுடைய வேகத்தை பார்க்காத, அனலை பார்க்காத, கொதிக்கும் தன்மையை பார்க்காத, உருகக்கூடிய சக்தியை பார்க்காத, அங்க உன் கூட ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு பாரு, அவரை பாரு. Don't see the heat and fervency or the fire that is burning in the furnace of fire. You just look unto the one God who is walking in the midst of the fire. ஒரு அம்மா சொன்னாங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த வயசுல குடல் இருக்க வியாதி, நான் வேலைக்கும் போக முடியாது, சத்தியத்தையும் சொல்ல முடியாது, இப்படி ஒரு வியாதி எனக்கு வந்துருச்சு. And one man said, I have a sickness in my bowels. I could not proclaim the gospel or truth. I cannot go for job even. வெளிய போய் இயேசு சுகமாக்குறாரு என்னால சொல்ல முடியல. And when she go out and she cannot see the Jesus miracle. வேலைக்கு போனா டீச்சர் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு குணமாகலையா, இயேசு குணமாக்கலையான்னு கேக்குறான். If I go to the job spot and they asked why Jesus cannot heal you. எல்லாரும் பவனிக்கு போறாங்க, என்னால நடக்க முடியல. And all go for procession but I could not walk. அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஆதாமுடைய ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வர பண்ணி எலும்பு எடுத்தீங்கல்ல, and she said அதே மாதிரி எனக்கு இந்த குடல் இருக்க வியாதியை சுகமாக்குங்க, நீங்க டாக்டரா வாங்கன்னு சொன்னாங்க. And she said and you made a sleep deep sleep to Adam and you take ribs out of the Adam and likewise you also must make a miracle to me. நைட்ல பார்த்தா இவங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கான். இவங்க ஐயோ சோத்ரோ 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 மருந்து எடுத்துட்டு போல் இருக்கு, போச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன்னு புலம்புனாங்க. At night she lamented that she felt that she was in hospital and she was staying for the surgery. எப்படி ஒரு குடல் இருக்க வியாதிக்கு மேல குடலை தள்ளி வச்சு அந்த கிழிஞ்சு போன ஜவ்வை தைப்பாங்களோ அதே மாதிரி தச்சு செட் பண்ணி இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. முடிச்சு பார்த்தா வீடு. And how they make an operation in the intestine and same way and she was operated when she wake up and she was at home. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் என்ன கிடையாது, வியாதியே கிடையாது. And then after till her death and there was no sickness for her. உன் கண்ணில அவரை பாரு. And look him at your eyes. அவர் டாக்டர் கூட வருவாரு. And he may come like a doctor. நண்பனாய் வருவாரு. And he comes like a friend. சேனை தலைவராய் வருவாரு. He comes like a captain of horse. உனக்கு என்னென்ன ரூயில் அக்கினி ரதமா வருவாரு. And he comes like a chariots of fire. அக்கினி குதிரையா வருவாரு. He comes like a fire horse. மாம்சம் கண்ணல பாத்தீன்னா மாம்சத்துல உள்ள குதிரையா இருக்கும். குதிரையை நம்புகிறது விருதா. If you see through the eyes of flesh and looking at two horses way. நீ விசுவாச கண்களை திறந்து பாத்தீன்னா உன் கூட இருக்குறது அக்கினி ரதமும் அக்கினி குதிரை. Open your eyes of faith and see that they are with you list like a chariots of fire and horses. வேலக்காரன் வந்து சொன்ன உடனே தீர்க்கதரிசி கொஞ்ச நேரம் நின்னு சொல்லிட்டு பக்கத்து கதவை திறந்துட்டு ஓடி போயிரல தப்பி. And when the servant called then you can just stay and you can go out to the neighboring house. அவன் கண்ணு ஏற்கனவே திறந்திருச்சுங்க. Already his eyes were opened. அவன் ஏற்கனவே திறந்ததனால தான் சொன்னா ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விடுங்க. And the Lord he said unto him my eyes are open open his eyes. எல்லா வாலிப பையங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய ஊழியர்கள் எல்லாரோட கண்ணையும் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும் நான் ஜெபிக்கிறேன். I pray that all the people those are gathered the Lord must open the spiritual eyes. அப்போ தேவன் உன் வீட்ல இருக்கிறாருங்கற நீ பார்க்கலாம். You can see God is in your house. உன்னை தொடறதுக்கு எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. There is no power to touch you. உனக்கு குரோதமா 1000 பேர் வரட்டும், 10000 பேர் வரட்டும், வலது பக்கத்துல விழட்டும், இடது பக்கத்துல விழட்டும், அது ஒன்றே உன்னை அணுகாது. And thousands may come at thy right side and left side and nothing can come and attack you. எத்தன வல்லமைகள் உனக்கு குரோதமா எழும்பினாலும் சரி அது உன்னை டச் பண்ணாது. And any powers can come against you but it won't touch you. உன்னை தொடறதுக்கு அதுக்கு அவன் பெர்மிட் வாங்கிட்டு தான் வரணும். Only after getting the permission he can come to touch you. உன் தலையில இருக்கிற ஒரு முடி நீ சீப்பு போட்டு இழுக்கும் போது கூட கீழே விழுந்துடும். ஆனா நான் சொல்றேன் வசனத்தின்படி அது விழுணும்னா கூட யார்கிட்ட பெர்மிட் அடிக்கணும், மேல பெர்மிட் அடிச்சு அடிச்சுக்கும் போது விழுந்துட்டுமா அப்படின்னு கேட்கணும். When you are combing your hairs and your hairs may be fallen, only after the getting the permission it is fallen when you are combing your hands. இல்லனா அவன் கிட்ட வர முடியாது அவன். Or else it cannot come and touch or come near him. யோபு விஷயத்துல அவன் சொல்றான் நல்லா வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க திருப்பி எப்படி நான் கிட்ட போக முடியும். In the matters of Job it said that and you have caught him and how can I go near him? அவனுக்கு வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க அவன நான் போய் எப்படி தொட முடியும். And you hedge around him and how can I touch him? உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. And you have a protection. அவனோடு இருக்கிறவளை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். And they that are with them are more than they that are அப்படி ஒருவேளை அங்க 300 பேர் நிக்கிறான் உன் கூட ஒரே ஒரு தூதன் இருந்தா போதும், ஒரு தூதன் 180,000 வேற ஒரே டைம்ல அட்டாக் பண்ண சக்தி உள்ளவன். And the angel of God is having the attack to attack 180,000 of people. ஒரே ஒரு தூதன் போதும். Only one angel is enough. ஒரு தூதன் சங்கார புசல் போல வருவான். And one the angel comes like a destructor. அவர்ட்ட திராணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். And they are the people those who have ability. ஒரு தூதன் அனுப்புனா போதும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். If they send one angel and he will destroy everyone. ஏசாயா 28:2 சொல்லுகிறது அவரிடத்தில் சர்வ வல்லவரிடத்தில் திராணி உள்ள ஒருவன் இருக்கிறான் அவன் வரும்பொழுது சங்கார புசல் போல வருவான். And Isaiah book of 28 verse 2 says that and he will come like a destructor and he will have the ability to destroy everyone. I was say the maamsa kangal yaarukum thirakka koodadhu. And let the eyes of our flesh not be open to anyone. Appo nee onnude kuraiya paapa. And you will see your shortcomings. Mattavude kuraiya paarku. And you will see the shortfalls of others. Adam eppozhudhu nirvani aanano appozhudhu thannude nirvanathaiyum manivinude nirvanathaiyum paarthaar. When Adam became naked and he saw the nakedness of men and other people. Eval eppozhudhu nirvani aamarnalo thannude nirvanathaiyum purushanude nirvanathaiyum mattavude ulagathinude nirvanathaiyum paarthaar. When Eve became naked and see
she saw the nakedness of her husband. ஆனா கண்கள் திறக்கப்பட்டால் உனக்கு நிர்வாணங்கள் மூடும், குறைகள் தென்படாது. If your eyes are open and nakedness will be closed and you will not see any shortcomings. கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். And Lord is well able to perform everything for you. உன் கண்ணு திறந்தா அது போதுமானது. If your eyes are open, that is sufficient. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look unto the gospel to Saint Luke chapter 24 verse 31. எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் என்ற ஒரு கட்டளை இருந்தும் ரெண்டு சீடர்கள் எம்மாவூருக்கு புறப்பட்டு போகிறார்கள். And there was a commandment that none should go out, depart out of this Jerusalem and two disciples had gone to Emmaus. இப்போ என்ன நடந்தது? And what happened? அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு அவங்க பாதியில போயிட்டு இருக்கும்போது துக்கத்தோடு போயிட்டே இருக்காங்க. And when they went to the path and they went with grief. புலம்பல். And it is a lamenting. ஒரு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டே, நம்ம இப்படி நினைச்சோம், அப்படி போயிடுச்சே, 3.5 வருஷம் ஊழியம் வீணா போயிடுச்சே. And they lamented and said, "3.5 years ministry is being gone in vain." அற்புதங்கள் எல்லாம் செய்யும்போது பார்த்தா இவர் என்ன நீடிச்சிருப்பார்னு பார்த்தா திடீர்னு செத்து போயிட்டார். Looking at his miracles and we saw that he will have a good lifespan, but he was died immediately. ஒரு காலத்துல தொட்டாரு சோகமாச்சு, அவர் சிலுவையில் அடிச்சாங்க, ஒண்ணுமே பண்ணாம செத்து போயிட்டார். One day when they touched him, they were healed, but when they crossed and when they were crucified on the cross, nothing happened to him. இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு. And such a miserable state we have got. ஒருத்தனே புலம்பிக்கிட்டே திட்டிக்கிட்டே துக்கத்துல போயிட்டே இருக்கான். And they lamented each other and they were passing that way. இப்போ இயேசு வர்றாரு. And Jesus came. கூட வர்றாரு. And he came with them. என்ன என்ன விஷயம் பேசுறீங்க? And he asked, what's matter you are speaking? இஸ்ரவேல் நடந்தது உனக்கு தெரியாதா? நாங்க அவரை நம்பிக்கிட்டே இருந்தோம், கடைசில போயிடுச்சு. Don't you know what happened in Jerusalem? We trusted upon him, but he gone. துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது உன் கண்ணு மூடிடும். When the sorrows is a particular person, it will make close his eyes. சங்கீதக்காரன் சொல்றான், துக்கத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. And my eyes were gone vain because of the grief. உன் பார்வை மங்கி விடும். And your eyes become dim. அதனால ஆவிக்குரிய ஜீவிதல லௌகிக துக்கத்துக்கு நீங்க இடமே விட கூடாது. So in spiritual life and you should not give room for the worldly grief. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கும். லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டு பண்ணும். And the godly sorrow will give you repentance, but the worldly sorrow will give you grief and sorrows. உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, நீ துக்கப்பட்டினா உன் தரிசனம் போய்டும். For the worldly matters they have said that, told me this and that, and if you go in sorrow and all your grief will go away. உன் பார்வை உன்னை விட்டு போய்டும். And your vision will go away from you. இதுதான் அங்க நடந்தது ரெண்டு சீடர்களுக்கு. And these are the things happened between the two disciples. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அங்க கல்லறை தோட்டத்துல நின்னுட்டு இருக்காரு. மரியாள் மகதலேனா மரியாள் வர்றா. And Mary Magdalene came when Jesus arose and stood near the garden. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? What happened? அவர் அங்க தான் நிக்கிறாரு. அவரை பார்க்கறா, அவட்ட பேசுறா, யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியல. Jesus-um therla. And who he was standing near this sepulchre and he did not know who was standing. It was Jesus. தோட்டக்காரன் என்று எண்ணினாள். And he saw it was a gardener. ஐயா, இந்த பாடி எங்கயாவது இருந்தா சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கறேன்னு சொல்றா. And she asked, sir, can you see my body? I will look at him. யார்ட்ட சொல்றா? To whom she யார்ட்ட சொல்றா? இயேசுட்டே. She told to Jesus. அப்ப துக்கம் வரும் பொழுது உனக்கு தெளிவான தரிசனம் இருக்காது. When sorrows come and you will not have a proper vision. துக்கத்தை நீ மாத்தி விடு. And you must change your உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். And your sorrows will turn into joy. வசனங்களை பேசிக்கிட்டே போறாரு. Now Jesus spoke these verses. இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? And when I was here, what I told? நான் மரிப்பேன் சொன்னனா? I told that. உயிரோடு வருவேன் சொன்னாரா? I said I will be resurrected. அவரை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கீங்க? And what you thought about him? அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. And his kingdom is not belong to this world. வரப்போற ராஜ்யம். And it is a coming kingdom. இப்படி பேசி 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 கடைசி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. At last they came to that particular spot. வந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது. At the place and he dog got food. இயேசு bless பண்றாரு. And Jesus blessed them. இந்த bless பண்ணும்போது தான் எதை கண்டுபிடிக்கறானுங்க இவங்க. இது ஸ்டைல் யார் ஸ்டைல்? அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. நடந்து வரும்போது பேசுறது இந்த ஸ்டைல்லாம் ஒருத்தனுக்கும் புரியல. And when Jesus blessed him and they could identify and it was Jesus. அப்பத்தை எடுத்து அப்படினார்ல, தூக்கி கையில பிடிச்சு ஜெபிச்ச ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் உஷாராயிட்டான். இது யாரு? இயேசு. கண்கள் திறந்தது, அவர் மறைந்தார். When he took the bread and they could identify it was Jesus, their eyes were open and he disappeared. அந்த வார்த்தை உன் கண்ணை திறக்கணும். That words must open your eyes. ஒரு பிரசங்கம் ஒண்ணுங்க உன் கண்ணை திறக்கலனா நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணது வீணா போயிடும். If a message could not open your eyes, it is vain that standing and preaching before you. விசுவாச கண்ணை திறக்கணும். It must open your eyes of faith. உன்னுடைய அன்பின் கண்களை திறக்கணும். It must open your eyes of love. பரிசுத்தத்தின் கண்களை திறக்கணும். It must open your eyes of holiness. பிரதிஷ்டையின் கண்களை திறக்கணும். It must open your eyes of consecration. உன்னுடைய பரம தரிசனத்தை பார்க்கிற கண்களை, நித்தியத்தின் கண்களை திறக்கணும். It must open your heavenly vision to see the heavenly vision of eternal life. இயேசு அந்த அப்பத்தை ஆசீர்வதித்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவங்க சொல்றாங்க, ஐயோ, வரும்போது பேசிட்டே வரும்பொழுது இருதயம் என்ன செஞ்சுது? கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னு சொல்றாங்க. When Jesus blessed the bread and they said that with our heart burned within us when he came with us.
உன்னுடைய துக்கத்தை போக்கி நீ அவரை பார்த்தால் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு உண்டாயும். When you depart the sorrows, look unto him and you will have joy. இந்த விசுவாச பயணத்திலே புலம்பிக் கொண்டும் துக்கத்தோடும் போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் கண்கள் திறக்கப்படுமானால் உன்னோடு பயணத்திலே வருகிறவர் அவர் என்பதை நீ உணர்வாய். If you cry and lament and those who passing through the paths of this faith journey and if your eyes are open you can see him and you can behold him. அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். He will never leave you. நீ பாதா நீ இப்போ ஒரு விசுவாசி பாதாளத்திலே போய் படுக்கை போட்டு படுத்துட்டாங்க. A particular believer, she went to a hell and slept. Bible என்ன சொல்லுது? What does the Bible say? நான் பாதாளத்தில போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கை என்ன செய்யும்? பிடிக்கும். Even if you go to the hell and have a bed and your hands will hold me. நீ எங்க போனாலும் அவருடைய பிள்ளை. Wherever you go, you are his child. நீ எங்க போனாலும் தேவனுடைய கரம் உன்னை பிடிக்கும். Wherever you go and hands of the Lord will hold you. ஆதியாகமம் 21 ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது. When we look into book of Genesis chapter 21. ஆகாரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். Lord opened the eyes of Hagar. கட்டின புருஷன் அவன் தள்ளி விடுறான். And Noah's husband had departed her. பெத்த பிள்ளையை கூட்டிட்டு அனாதையா வெளியே வர்றா. And he called his own child and came out as an orphan. எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க. See how the situation would be. நம்பி சாராளுடைய வாழ்க்கையை நம்பி தன்னை அர்ப்பணித்தாள். And she surrendered trusting the words of Sarah. நம்பிக்கை துரோகம் அங்க சாராள் மூலமாக நடந்து விட்டது. And this treachery of this hope came because of the Sarah. ஆபிரகாம் பெரிய விசுவாசத்தின் தகப்பன் தான். And Abraham was the father of faith. ஆனா இன்னைக்கு அவனை துரத்தி விடுறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். But he was very clear to chase her away. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் கூட தன்னுடைய மனைவியை துரத்துறது, புருஷனை மனைவிகள் வெறுக்கிறது சகஜமான ஒரு நிலவரத்துக்கு இன்னைக்கு வந்து விட்டது. Now we become a common practice and hating the wife and hating the husband. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன். And once they say even the stone it is a husband, even it is grass it is a husband. பைபிள்ல சொல்லிருக்கு புருஷனை ஆண்டவன் என்று அவர்கள் அழைத்தார்கள்னு சொல்லி. But the Bible says and they called their husband as Lord. இப்போ எல்லாமே நேம் தான். Now everything is name. புருஷனை எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாலே இதுங்க எல்லாம் சுத்தி சுத்தி அவனை இவனை மரியாதை எல்லாமே பேசி ஜோக் அடிச்சு விளையாண்டு அடிச்சு எல்லாம் பேர் சொல்லியே கூப்பிட்டு திருப்பி கல்யாணம் கட்டின உடனே இவங்க புதுசா மரியாதை கொடுத்துருவாங்களாங்க. அதே லிஸ்ட் தான், சீப்பர் தான். And before the marriage and they have a habitual practice with them and they call without giving any respect and the same after the marriage they practice the same. ஒரு வீட்ல போய் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா பாபுவா இருக்காரே வீட்டுக்காரர் இருக்காருனா இருக்காருன்னு சொல்ல வேண்டியானா அவனா அவன் பாபு உள்ள இருக்காரு. And முந்திலாம் வீட்டுல போய் ஊர்களில் போய் இந்த சென்சஸ் எடுக்கிறவன் பேரு கேப்பான், ஏமா உங்க வீட்டுக்காரன் பேர் என்ன? எங்க வீட்டுக்காரன் பேரா? இரு இரு ஏய் இங்க வா அப்பா பேர் சொல்லுமா? இப்ப அப்படிலாம் கிடையாது, இங்க 72 பேர் இருக்கு. And before they when they take census and they will call the child to tell the name of the husband, but now they have 72 names. இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. It's not like that now. ஆகாருடைய வாழ்க்கையில அவ நம்பி இருந்த வாழ்க்கை திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு. When you look into Hagar, the life she was trusted was immediately broke. விசுவாசத்தின் தகப்பனோடு போய்க்கிட்டிருந்த பயணம் தடைபட்டு விட்டது. The journey they went with the father of faith it was hindered now. இப்ப பிள்ளையையும் இவளையும் கூப்பிட்டு ஒரு துருதி தண்ணீரை கொடுத்து வெளிய போய் துரத்திட்டான். And they called the son and the mother and they chased her away. வெளியரங்கமா பார்த்தா விசுவாசத்தின் தகப்பன் ஈவு இறக்க இல்லாம ஒண்ணுமே கொடுக்காம கொடுத்தது என்னது? ஒரு துருதி தண்ணீரை கொடுத்துட்டு வாழ்க்கையெல்லாம் சாகுற வரைக்கும் இதை குடிச்சிட்டு போனா ஒரு துருதி தண்ணீரை அவ என்ன ஒரு காமன் நேரத்துல குடிச்சு காலி ஆயிடும். நம்ம ஆளுங்க தான் எல்லாரும் பாட்டில் வச்சிருப்பீங்களா? Outwardly he was a great father of faith but without any mercy towards her and he sent her with a bottle with water and a lad to drink and he sent them away. நம்ம பைபிள்ல நம்ம தமிழ்ல துருத்தின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல என்னதுதான்? பாட்டில் தான். In English it is called as bottle. தோல் துருதி, அது ஒரு ஒரு குடம் தண்ணி இருக்குன்னு வெச்சுக்கங்க. And you can keep it maybe one pot of water. இதுதான் வாழ்க்கையா? Is it this the life? இதுதான் வாழ்வின் ஆதாரமா? And is this the trust of life? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அப்படியே வெளிய அனுப்பிடா வெளிய போன்னு சொல்லி. And without any conscience he sent her away. ஒரு கைவிடப்பட்ட நிலவரத்தோடு தன்னுடைய பிள்ளையை இழுத்துக்கிட்டு வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணீர் காலி ஆயிருச்சு, பிள்ளை துடிக்கிறான். And when the forsaken state she came to the wilderness and taking her lad and now the water was over she was first troubling in the wilderness. என்ன பண்ணனே தெரியல அவளுக்கு. And she did not know what to do. எவ்வளவு நேரமா அவன சால்வ் பண்றது. And she did not know how to solve this problem. வனாந்தரத்துல பைப்பா இருக்கு. Is there pipe in the wilderness? ஒண்ணுமே கிடையாது. Nothing was there. ஒரு certain limit வந்த உடனே அந்த பையனுடைய தண்ணீர் இல்லாத தவிப்ப பார்த்து இவளால தாங்க முடியாம செத்தா என் கண்ணுக்கு அப்புறம் சாவுன்னு சொல்லி பிள்ளையே தூரத்துல போட்டுட்டு வந்துட்டான். When she was thinking that there was no water anymore and she thought that it's made that this far distance made the lad to stay there until he died before the பிள்ளை சாகும் பொழுது நான் காண மாட்டேன். And when the lad was dead I will not see through my eyes. அப்படியே புள்ளை அங்க எங்கயோ தூரத்துக்கு போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து அழுதா, என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி. And she cast her to distance and she cried what could I do now? இத குர்ஆன்ல நீங்க படிச்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். When you read in the Quran it is different. இப்ராஹிம் வந்து இஸ்மாயிலை துரத்தி விட்டுறாரு. And Abraham was chasing Ismail. அங்க இஸ்மவேல் நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பையன் இருக்கு, அங்க குழந்தைன்னு இருக்கும். Now Ismail here it is a big lad but he is called as child in the Quran. அங்க தனியா கடந்து அவ அழுதானா? And he was alone and cried. அந்த குழந்தை காலை அடித்தது. And he tapped his legs. அப்படியே பைபிள் சொல்லிருக்கு குழந்தை கால் அடிச்சதுன்னு இல்ல,
பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்னு பைபிள் சொல்லுது. அங்க வந்து குழந்தை வந்து கால் அடிச்சுதான், அந்த இடத்துல ஒரு ஊத்து வந்துச்சான். அதுக்கு பேர் என்னது? அரேபியா போனவங்க எல்லாம் சொல்லுங்க, ஜல் ஜல்லா ஜம்ஜமா. அந்த இடம் இன்னைக்கு அங்க ஊத்து இருக்கு, அந்த தண்ணியை வித்துக்கிட்டு இருக்கான். And still they have spring there and yet they are selling the water. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஊத்து இருக்கு. And there is a fountain in the wilderness. அவன் தட்டி அவன் கால் அடிச்ச இடத்துல ஒரு ஊத்து திறந்து தான் எங்களுடைய இஸ்மாயில யார் காப்பாத்தினா? அல்லாஹ் காப்பாத்தினாருங்கறான். And they said the spring is there and Allah has saved this Ismail. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But what the Bible say? கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்ணை திறந்தார். But the Lord heard the voice of the lad and opened the eyes of Hagar. ஆதியாகமம் 21:19ல நீங்க இத பார்க்கலாம். You can see in book of Genesis chapter 21 verse 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். God opened her eyes. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தினால் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். And she saw a well of water and filled the bottle with water and gave to the lad. உன்னை கைவிட்டாங்கன்னு யோசிக்காத. Don't think that they have forsaken you. உன்னை புறக்கணிச்சிட்டாங்கன்னு யோசிக்காத. And don't think that they have disallowed you. புருஷன் கைவிட்டுட்டா, மனைவி கைவிட்டுட்டா, தாய் தகப்பன் விட்டுட்டாங்கன்னு யோசிக்காத. And don't think that father and mother and husband have forsaken you. உன்னை தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். Though the father and mother may forsake you but the Lord will take you. எல்லாரும் இந்த பயணத்துல ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வர முடியும். உன்னை விட்டுட்டு போகலாம், இல்லட்டா அவன் ஒரு காலத்துல சாகலாம். All can come to a particular point in your journey but at the proper time they may leave you and they may die. செத்துட்டான செத்துட்டான நம்ம சகிச்சிக்கலாம், ஆனா உயிரோடு இருந்து நம்ம தள்ளி விடும் பொழுது தான் கேவலம், அதை சகிக்க முடியாது. When they die and you can accept it but when they are alive, when they are rejecting us and we cannot accept and we cannot contain it. கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். But the Lord opened the eyes of Hagar. ஒரு துறவு அங்கே தென்பட்டது. And he can see some well of water. அது எதை காண்பிக்கிறது? What does it say? கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படுமானால் இனிமேல் வருங்காலத்துக்குரிய ஒரு ஜீவாதாரம் உனக்காக தென்படும். And if you are in a forsaken state and now you have fallen the state and if you are the Lord for future life will be opened for you. வழி அடைக்கப்பட்டதுன்னு யோசிக்காத. And don't think your ways are shut. உன் கண்கள் திறந்தால் கர்த்தர் ஒரு துறவை திறப்பதையும் உனக்கு தெரியும். If your eyes are open you can see the well of water to be opened for you. உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதை உனக்கு தெரியும். If your spiritual eyes are open and you can see the path skip before you by நீ God. நீ எதப்பத்தியும் கவலைப்படாத. Don't feel about anything. நீ ஆகாரா இருக்கலாம். You may be a hiker. அடிமை பெண்ணாக இருக்கலாம். And you may be maid. புறக்கணிக்கப்பட்டவளாக இருக்கலாம். And you may be one that's alone. நீ வாழ்க்கையில் அங்கீகாரம் இல்லாதவளாக இருக்கலாம். And you may not have any acceptation. ஆனால் கர்த்தர் உன் கண்களை திறப்பார். ஆனால் உன்னுடைய வாழ்விலே நீ மரணமடையாமல் ஜீவனோடு இருக்கத்தக்கதாக ஒரு துறவு உனக்கு திறக்கப்பட்டதை நீ காண்பாய். But if the Lord have mercy upon you, you can see the well of water is open for you which is not shut. உன் கண்கள் திறக்க வேண்டும். Your eyes must be opened. நீ பைபிள் படிச்சா சும்மா படிக்க கூடாது. If read the Bible and you should not read ordinarily. பைபிள் படிக்கும்போது ஒரு ஜெபம்ட்டு படிக்கணும். When you read Bible you must offer a prayer and read. எப்படி? ஒருத்தர் சொன்னாரு பைபிள் படிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வந்துருது. One said if I start reading Bible I feel sleepy. வரும். 10 மணிக்கு படிச்சா 9:30க்கு நீ பாடத்தை படி எக்ஸாம் ஹால் வாசல்ல உனக்கு தூக்கம் வருதா? And 10:00 if you have exam by 9:45 open your book will you get sleepy? ஒருத்தர் சொன்னாரு எனக்கு தூக்கம் வரணும்னு நினைச்சேன்னா தூங்காம இருந்தேன்னா நான் பைபிள் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். And some says if I want to feel I sleep and if I open the Bible and read I can feel sleep. இந்த பைபிளை எப்படி எல்லாம் யூஸ் பண்றான்? See how they are using this Bible. ஒரு சிலர் தலையில வச்சு படிச்சுக்கலாம், தலையணையா வச்சுக்கிறான். And some they keep they with the head with the Bible. ஒரு சில நெஞ்சில வச்சிட்டே தூங்குறா என்னன் கேட்டா பிசாசு வந்து அழிக்கிற கூடாதுன்னு. And some says they keep in the heart and they pray and say the devil should not press me. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்போது பக்கத்து கிராமத்துல இருந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் பைபிள் கொடுப்பீங்களா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். In one particular village when I ministered a man came and asked me a Bible I will return you within half an hour. என்னதுக்கு? I asked why. எங்க ஊர்ல ஒரு திருடு நடந்துருக்கு. And one theft happened in my place. பஞ்சாயத்து கூடி இருக்காங்க. And now they have gathered to the judge. நீங்க பைபிள் கொடுங்க. And give me a Bible. அத கரெக்ட்டா வச்சு அந்த பேர் சொல்லிட்டு அந்த பைபிள் அந்த நடுவுல உள்ள பேப்பரை வச்சு அடிச்சா பைபிள் சுத்துங்கறான். And அவன் எப்படி ஒரு சவுண்ட் ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கான். And he had identified some the new formula. If I keep the Bible and tap it around and it will tell the name practically. Water divine பண்றவங்க இந்த தேங்காய் ஊத்திட்டு போவா தேங்காய் சுத்தும் குச்சி சுத்தும் பாருங்க. அதே மாதிரி அவன் சொல்றான் நான் சொன்னா எப்படிடா ஏன் பைபிள் உனக்கு சுத்தும். And those who dig the water and they used to keep the coconut and mix and it will say the same thing they have made. நான் போன ட்ரிப் அந்த மாதா கோயில்ல இருக்கிற பைபிள் வாங்கிட்டு போனேன் சுத்திச்சு. And last trip I went to Mada Overthun Bible eppadi la use pandran paaru. And see how the people are using the Bible. Neenga eppadi use pandringa? How you are using? Solunga. Neenga eppadi use pandringa? Sunday service kondu varuvadhukkaga use pannukrom. And you are using the Bible to bring it to Sunday service. Na pona varam kuda or incident sonna or book la padichen. Last week I read an incident. Or kutti book la padichen. I saw in a book. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தாரு. A pastor went to a house visiting. ஒரு பெரிய பணக்கார வீடு. And it was a rich man house. அங்க அவருக்கு விருந்து கொடுத்தாங்க. And they gave feast to him. அவர் சாப்பிட்டு வந்துட்டாரு. And he ate and came.
விருந்து முடிச்சு வீடல எல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தா கடைசில பார்த்தா வெள்ளி ஸ்பூன் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. After the feast when he came out and they found that a silver spoon was missing. உடனே அவங்க எல்லாரும் தேடினாங்க எங்கயுமே கிடைக்கல. And they searched everywhere they could not find. அப்ப பையன் சொன்னா the boy replied நீங்க எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர்ங்கறீங்க அதால தான் திருடி இருப்பான் and you said pastor pastor and he would have stole it and அவங்க சொன்னாங்க சீச்சி அப்படிலாம் பேச கூடாது பெரியவங்களை பத்தி அப்படிலாம் and they said and you should not speak like this and he is a great person பொண்ணு சொல்லிச்சு ஒருவேளை மறந்து கிறந்து எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பாரு எப்படியோ மிஸ் ஆயிருக்கலாம் நம்ம போய் சர்ச்சில் கேட்டு வந்துடலாம் and daughter said and he may forget to keep in proper கேட்ட கூடாது அவமானம் ஆயிட வேண்டாம் and it may be shame to us and you should not ask it ஒரு மாசம் கழிச்சு அவர் திருப்பி வந்தார் after 1 month he visited the house இவங்க உஷார் ஆயிட்டாங்க and they were now shocked இன்னைக்கு எந்த ஸ்பூன் போ போது தெரியல and they thought which spoon we got going to miss today ஆனா பையன் ஒரு முந்திரி கொட்டை but this boy and he was ஆத்திரக்கார and he is so hasty பாஸ்டர் போன ட்ரிப் நீங்க வந்தீங்க இல்லையா நீங்க வந்துட்டு போன பிறகு நாங்க தேடி தேடி பார்த்தோம் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் காணோம் அப்படினா and last trip அப்படியே அவங்க சொல்லி பண்ணு இந்த ஆல்டர்னு சொல்லிட்டான் and last trip he said you came and visited us and after you departed we found the spoon was missing நீங்க தேடி பாத்தீங்களா have you searched he asked illa thedi paathen engayume illa and they said and you, we searched it enga vachinga where did you keep neenga saapra idhe table la dhaan vachom and we kept in the same table when you had feast one apdi avaru eduthaare anga or bible irundhuchu edutha spoon ulla irundhuchu and they took the bible when they opened the spoon was inside the bible odane ellarum amaiyadhi aitaanga and they were kept silent illa the bible spoon enga poi ukandirukke where the spoon was now oorellam thedi irukran ivan bible mattum paakala appadina enna artham ஒரு மாசமா பைபிளை இவனுங்க ஒருத்தனும் படிக்கல they searched everywhere the real thing is and they did not read the bible for 1 month அப்பதான் பாஸ்டர் சொன்னாரா நான் தான் இப்படி வச்சிட்டு போனேன் நீங்க பைபிள் படிங்க எல்லாம் பயங்கரமா என்ன ஊழியக்காரங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க உபசரிக்கிறீங்க டின்னர் தான் பிரேக்ஃபாஸ்ட் தான் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா இங்க ஒன்னு இருக்கு இது யூஸ் பண்றியான்னு பார்க்க தான் நான் தான் எடுத்து வச்சிட்டு போனேன் and pastor said I kept inside the book a bible that you have to identify and search you whether you read the bible or not நீ எதுக்கு பைபிள் வச்சிருக்க and why do you keep bible bible daily நீ படிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணணும் when you read bible every day you must offer a prayer before reading 119th sangeetham 18th vasanam psalms 119 was 118 mudhu vedathilulla adhisayangalai naan paarkumbadi 119th 18 119 was 18 உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் வேதத்தை படிக்கும்போது என்ன சொல்லணும் வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறக்கணும் open down my eyes that I may behold the wondrous things out of the law வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கணும் I must see the wondrous things of the law என் கண்களை திறக்க to open my eyes என் கண்களை நீங்க திறந்தீங்கன்னா நான் வேதத்தின் அதிசயங்களை பார்ப்பேன் ஒவ்வொரு வசனமும் எனக்கு அப்படியே வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டதான ஒரு வார்த்தையா தென்படும் பழங்களா தென்படும் if you open my eyes I can see the wondrous things of thy law it is like your silver it is the foods that is keeping out உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி and your law is my merriness உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் if your law is not my merriness I would have drowned in my sorrows பைபிள் எடுத்து படி open your bible and read உனக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம் படி புரிஞ்ச வசனங்கள் எல்லாம் படி and read all the verses that you know and all this it can understand rockefeller னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா and can you, have you heard about rockefeller அவருடைய ஃபவுண்டேஷன் இப்போ அவர் இல்ல ஆனா வொர்க் பண்ணுது and his foundation is not now but it's still at working rockefeller foundation கேள்விப்பட்டிருக்கீங்களா it is called rockefeller foundation அவருடைய அறக்கட்டளை இன்னைக்கு வேலை செய்யுது and still his trust is working அவர் ஒரு காலத்துல அறக்கட்டளை எல்லாம் தொடங்கல and before that he did not started any trust அவர் ஒரு காலத்துல எண்ணெய் கிணறுகளை வாங்கி எண்ணெய் வித்து oil sales பண்ணார் and once he dig this oil wells and he sold this oil நல்ல பிக்கப் and it picked up well நல்ல பிக்கப் ஆன உடனே எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அங்கெல்லாம் இவர் பெட்ரோல் பங்க் போடுவாரு ரேட் கம்மியா வைப்பாரு அந்த பெட்ரோல் பங்க் ஓஞ்சான் when a petrol bulk was started and he will give the oil a very low cost and they were continue engellam petrol bunk thodangnuma thodangi 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 avvalu ver business y ochitar and continually wherever they are starting the new petrol bank and they complete destroy this business petrol vaangi vikkranga ivar yaaru ivar tayaripalar and he is the owner and he was inventing and the others they are getting the petrols and they are selling it 50th vayadil at the age of 50 ulagathila thalai serenda kodiswaranam maarna and he become the millionaire of the world ana adhe 50th vayadila at the same 50th age avarku cancer vandathu and he got cancer ellarum sonanga idoda oonja nama business oochava செத்த சாவட்டும்டா அவளோ all said and he will be destroyed and who lost our business will இவன் செத்தாதா நம்ம business சரி வரும் if you were dead and our business will prosper இவரும் எவ்வளவோ மருத்துவத்தை தேடி அலஞ்சி சுத்தி லட்ச கணக்கல செலவழிச்சோம் சுகமே ஆகல and he went to medications even he spent lakhs of money he could not get the healing ஒரு நாள் one day வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்கள் வந்தபோது when he came to the last point of his death
பக்கத்துல இருக்கிற பைபிள் எடுத்து படிச்சார். And he took the Bible which was near him. அன்னைக்கு அவருக்கு பைபிள்ல கிடைச்ச அந்த பக்கம் திருப்பின உடனே கிடைச்ச வசனம். The page when he opened the Bible, the verse he got was. அது என்ன வசனம்? What was the verse? அப்போஸ்தலர் 20:35. Acts chapter 20 verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. I have said all these things, how shall the laboring of the support the weak and to remember the words of Lord Jesus. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. The words is uttered by Jesus, it is more blessed to give than to receive. அதான் வார்த்தை. That is the word. டாக்டர் சொல்றா இன்னொரு 10 நாள்ல செத்துருவான், ஒரு வாரத்துல செத்துருவாரு அப்படினா டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. Doctors gave report within 10 days or 1 week and he will die. ஆனா நடந்தது என்ன? But what happened? அந்த ஒரே வார்த்தை தான் படி வசனம் தான் படிச்சாரு, பைபிள மூடி வச்சிட்டான். And he read only one word and closed the Bible. கொடுக்கிறது பாக்கியம். Blessed to give. அப்ப சம்பாதிக்கிறத காட்டிலும் கொடுக்கிறது தான் என்னது பாக்கியம். நம்ம இப்ப சாக போறோம். It is blessed more than to earn but to give. Now we are going to die. என்ன நடந்தது? What happened? உடனே வீட்ல இருக்கிற பணத்தெல்லாம் வண்டியில ஏத்து கார்ல ஏத்துங்கன்னு சொன்னான். And he said take all the money in my car. என்ன எதுக்கு எங்க வை? கார்ல வை. And keep me inside the car. இந்த ஊர்ல எங்க சேரி இடம் இருக்கோ, ஏழ்மையான குடிசை பகுதி இருக்கோ, அங்க போய் நிப்பாட்டு. And where the slums and so lowly poor people, you make me to stop there. இவனுடைய படகு கார், சொகுசு கார் எங்க போய் நிக்குது? அந்த குடிசைகளுக்குள்ள போய் நிக்குது. Now his luxurious car is going near this slum areas. இந்த காரை பார்க்கிறதுக்கே குடிசையில இருந்து அவ்வளவு எங்க வந்துட்டான். What do you want? Many came out of the huts to look this car. வந்தவங்களுக்கெல்லாம் கரன்சி. And he gave currency to those who came and watched. கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொண்டு எல்லாரும் என்ன பண்ண போறான் இவ்வளவு பணத்தை நினைச்சா அவ்வளவு அந்த சேரியில் உள்ள ஜனங்களுக்கு மனப்பூர்வமா கொடுத்தான். He gathered crores and crores of money from his home and brought it to the slum areas and issued to them and willingly he gave all the money to the people. கார்ல கொண்டு போன பணம் முடிந்த பொழுது அவர் சாட்சி சொல்றான், என் பாடியில இருந்து கேன்சர் வெளியே போயிடுச்சு. The money when he was kept in that car when it was over, he said the cancer was healed now. அந்த எந்த உணர்வுமே வியாதியின் உணர்வே எனக்கு இல்ல. படிச்சிருக்கீங்களா சாட்சி? I don't have any feeling that I have this kind of disease. பாசிட்டிவ் சொன்னாரு. பாசிட்டிவ் said. வியாதி அந்த கொடுத்து முடிஞ்சா வியாதி சுகமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தான். அன்னையோட இந்த பிசினஸ்ல எல்லாரையும் ஓக்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு தன்னுடைய மொத்த சம்பாத்தியத்தையும் ஒரு அறக்கட்டளையா ஸ்டார்ட் பண்ணி ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா 50 வயசுல சாவேன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தவங்க 92 வயசுல செத்தார். When he finished giving everything or giving over the money and he got that healing, he got healing and came back to home and started the trust to help the poor. கண்ணு திறந்து பார்த்த வசனம் என்னது? When he opened his eyes, what is the verse he looked upon? வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்ணை திறந்து கொடுத்த ஒரு வசனம் என்னது? To open his wondrous things to see. பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். It is blessed more than to give than to receive. ஒரு சகோதரன் வந்து அடிக்கடி எங்க அரக்கோணத்துலதான் நான் இருக்கும்போது ஒருத்தன் அடிக்கடி மனைவி அடிச்சு விடுவான் அரக்கோணத்துல. I was at Arakkonam and my particular brother will beat his wife often. அப்பப்ப அடிச்சுடுவான். And often he will beat his wife. அது உடனே ஏன்டா ஓடி வந்துட்டு நான் இவங்க இந்த இவங்க கூட இந்த பைய கூட இருக்கவே மாட்டாங்க. And she came to me and said I cannot be with him. நான் அவனை கூட்டு சொன்னேன், என்ன நீ கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையில நடக்கலையே, தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒரு நிமிஷம் இல்லையே, தன் சொந்த மாம்சத்தை ஒருத்தன் டம்மு டம்மு டம்னு அடிச்சான் அவன் யாரு? பைத்தியக்காரன் அப்படின்னு அவனுக்கு சொல்றேன். I said one who beat the own flesh and he is a mad to beat his wife. அப்படி இல்ல. It's not like that. நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு. And you twisted and see. அப்ப நீ ஏன் அடிச்சாரு? I asked then why did you beat her? தப்பு கிடையாது, அது கண்டிக்கலாம். I can beat and begin rebuke, you can reprove her. காயத்தின் தழும்புகளும் என்ன அப்படி ஒரு வசனம் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தானே. And some verse he got. உள்ளத்தில் அடிக்கும் உரைகளும் ஒருவனை திருத்தும் அப்படின் இருக்கு. அதனால அடிச்சு காயப்படுத்தினா ஒருத்தன் திருந்திடுவானா? If one was beaten and was wounded and he will be reproved and he will be corrected. எப்படி? உள்ளத்தில் அடிக்கும் அடிகளும் காயத்தின் தழும்புகளும் ஒருவனை அழுக்கற துடைக்கும்னு இவன் எந்த வசனம் படிச்சிருக்கான் பாத்தீங்களா? And see the what verse he have came through. ஒருத்தன் சொன்னா எனக்கு வரம் கிடைச்சது, என்ன வரம்டா கிடைச்சதுனா திரியா வரம் கிடைச்சதுன்னா. One he said that and I got a gift that is a forward gift. இப்படி எல்லாம் வசனம் படிப்பான். And they receive some verses. உன்னை நம்ப பண்ணின ஒரு வசனம் இருக்கிறது. But there is a verse that made you to hope. ஒரு சிலருடைய வாழ்க்கைய விட்டு சில வசனம் போகவே போகாதுங்க. And for some they will not, the verses will not depart from their life. தாவீது சொல்லுகிறார். And David says, நீர் என்னை நம்ப பண்ணின ஒரு வசனம் இருக்கிறது. And there is a Lord that made me to trust. அந்த வசனத்தை தான் நான் பிடிச்சிட்டே போறேன். I hold on those words. 119 சங்கீதம் 49 வசனத்துல சொல்றான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். And 119 verse 49 of Psalms he says, remember the word unto thy servant upon the cause
causes me to hope. எனக்கு பைபிள பத்தி அதிகமா தெரியாத போதே எனக்கு பைபிள்ல உள்ள ஒரு வார்த்தை என்னோடு பேசினார். When I do not know more about Bible and the Lord speak one word to me through Bible. பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. I never knew such a person and such a word in the Bible. நான் ஒரு நாள் 83 தூத்துக்குடியில நியூ இயர் சர்வீஸ்ல உட்கார்ந்திருக்கேன். At 1983 at Tuticorin I sat in your service. எனக்கு அடுத்து பிரதர் டென்சில் உட்கார்ந்து இருப்பார்னு நினைக்கிறேன். I hope brother Denzel sat near me. ஃபுல் ஸ்பீட்ல இருக்குறோம் அந்த நியூ இயர் சர்வீஸ்ல. And we were in full speed in the newer service. அப்ப ஒரு ஊழியக்காரர் சொன்னார் கத்தர் ஏதாவது பேசுறாரா அப்பப்ப எழுதி வச்சுக்கோன்னாரு. But it was servant of God said me and if God speak anything to you write down. நான் அப்பதான் புதுசா வந்திருக்கேன். I came newly. எங்க அக்கா வந்து சண்டே ஸ்கூல் படிச்சா நான் அது கூட படிக்கல. My sister studied Sunday school but I did not study. ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. It keep gone in full speed. ஆண்டவர் என்னலமோ பேசிட்டே வராரு நானு எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் எழுதிட்டே வரேன். And Lord started to speak anything to me but I'm keeping writing down. பட்டன ஒரு சத்தம். And suddenly I heard a voice. சாபாத்தின் குமாரனே அப்படின ஒரு சவுண்ட். And there is a son of Saphath. தபால்னு முழிச்சிட்டேன் நானு. I woke up immediately. நம்ம தமிழ்நாட்டுல இப்படி பேரே கிடையாது. And there is no name for Tamil Nadu. சாபாத்னு யாரு இருக்கான்? And who is called as Saphath? தமிழ்நாட்டுல எல்லாம் முனிசாமி ராமசாமி தான் இருப்பான். இது என்னடா சாபாத்தின் குமாரனே அப்படினு ஒரு சவுண்ட். I heard the voice son of Saphath. எனக்கு ஒண்ணுமே புரியல. I could not understand. நான் வேகமா டைரி எடுத்து எழுதி வச்சிட்டேன். சாபாத்தின் குமாரனே. And speedily I wrote down in my diary. அது பிறகு அவன் எவன் எங்க இருந்தான் செத்தானா இருக்கானா இருப்போனா ஒண்ணுமே தெரியாது நான் வீட்டுக்கு போயிட்டேன். Then after I don't know whether he was alive or was dead. என் சிஸ்டர் கூப்பிட்டு கேட்டேன். I called my sister and asked பைபிள்ல சாபாத்தின் குமாரன் அப்படி இருக்கா? Is there any word in Bible cannot son of Saphath? என்ன என்ன ஆண்டவர் உண்ட பேசிட்டாரா அப்படினாங்க. And she asked whether the Lord spoke to you. உனக்கு பைபிள்ல தெரியுமா தெரியாதா? I asked do you know in Bible or not? விட்டு. Leave it. யார் அவன்? Who was that? யார் அவன்? எலியா. எலியாட்ட சொல்றாரு நீ போய் உன் ஸ்தானத்தில் சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. And you appoint Elijah the prophet the son of Saphath in your state. பிரியமானவர்களே இதுதான் என் ஃபார்ம்ல ஊழியத்துக்கு உனக்கு கர்த்தர் உன்னை அழைச்சாரான்னு கேட்டிருக்க வார்த்தைக்கு நான் எழுதியிருக்கிற வார்த்தை இதுதான். 83 சாபாத்தின் குமாரனே என்று அழைத்தார். இதான் என் அழைப்பு. இவங்களை மாதிரி லூக்கா 14:26 சியோன் இதெல்லாம் நான் ஒண்ணும் எழுதல. And dearly beloved I did not write anything in my form. I was signed. இப்போ இல்ல பார்த்தா என் ஃபார்ம்ல இருக்கும் சாபாத்தின் குமாரனே அழைச்சாரு வந்திருக்கேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வரணும்னு சீஃப் பாஸ்டர் எழுதினார். ஏப்ரல் ஆஃப்டர் எக்ஸாம் அந்த எழுத்தும் அப்படி இருக்கும். It is written April 6 after examination I must come to the ministry and that I was written in the form it was still in Erumli you can go and check it now. உனக்கு சத்தம் கேட்கணும். You must hear the voice. அதுதான் என்னை நம்ப பண்ணின வசனம். And that is the word that made me to hope. சாபாத்தின் குமாரனே. ராக்ஃபெல்லர் சந்திச்ச வசனம் என்னது? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. அதுதான் அவன் ஆணி அடிச்ச மாதிரி நிப்பாட்டிச்சு. கேன்சரை சுகமாக்குச்சு. கொடுக்கறவனா மாத்திருச்சு. இன்னைக்கு அவனுடைய ஃபவுண்டேஷன் உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைக்குது. இன்னை அவன் 42 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். The word visited the dog feller is it is more blessed to give than to receive. It made him to heal from the cancer diseases and it made him to make the trust and it is running and crows of people and orphanages were started and through his trust. டெய்லி 114 சங்கீதம் படிச்சுட்டு வெளியே போவாங்க. And every day I used to study 119 psalm I depart. அதாவது ஒரு அதிகாரம் படிக்கணும்னா 114 அதிகாரத்தை எடுத்துருவா சங்கீதம் தூக்கிடுவா. எத்தனை வசனம்? Only 2 verses in 114 psalm. Training la irukumbodhu jabathukku varumbodhu padiliye 114 padichuvom tapal. When we are in training when we are coming down the steps and we will read this 114 psalm. Yaar kettaalum dhairiyama enna solla innikku bible padichiya ethana adhigaram adhigaram padicha. And boldly I can see that I have read the chapter. Indha mundhiyala vasana potti veipaanga adha paathina pinnum elihu appadiuma adha oru vasana. Yesu kannir vittaarengiradhu kuda periya vasanamga. யோபுல இருக்கு பின்னும் எலிஹு அவ்வளவுதான். அது ஒரு வசனம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா அதுக்கு பிறகுதான் முழு வசனம் சொல்லணும்னு எதை மாத்தினாங்க. இவன் கரெக்டா அதை மட்டும் தான் எழுதிட்டு வருவான். ஏசு கண்ணீர் விட்டார். இந்த குட்டி வசனங்கள் கேளுங்க ஜீவ அப்பம் நானே. அதை விட ஷார்ட்டான வசனம் என்னது? பின்னும் எலிஹு. அப்படிதானே? இப்படிலாம் பைபிள் படிக்கிற நீ படிக்கும் போது ஜெபிக்கணும். ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை காண என் கண்களை என்ன செய்யும்? திறக்கணும். அந்த கண் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வசனம் ஒண்ணே நடத்த ஆரம்பிச்சு. Before you read the Bible you must pray Lord open my wondrous eyes to see the wondrous things of the Lord. அது வாழ்வில் வெளிச்சமாய் பாதைக்கு தீபமாய் மாறும். And that becomes a light to the path and lamp unto your feet. அதனால இன்னைக்கு உன் கண்ணை திறக்கணும்னு நான் சொல்றேன். So I say today your eyes must be opened. எண்ணாகமம் 22 அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Numbers chapter 22 verse 31 பிள்ளையாம் என்கிற தேவனுடைய மனிதனோடு கர்த்தர் பேசுறார். And the Lord speak to this child of God Balaam. என் ஜனத்தை சபிக்க நீ போகாதே. And don't go to curse my people. ஆனாலும் ஒரு ஜெபம் பண்றான்.
Then after he offered a prayer. என்ன ஜெபம் பண்றா? What was the prayer? நீங்க இருங்க, இன்னைக்கு ஒரு ட்ரிப் ஜெபிச்சு பார்க்கலாம். And you stay and you will just check and by the sea. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What the Lord replied? சரி, இவன் வந்து பிளான் பண்ணான் போறதுக்கு. And he thought that he planned to depart. இவன் போறதுக்கு பிளான் பண்ணான். இனிமே இவனை வந்து நிறுத்த முடியாது. And we cannot stop him further. இனி ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னாருமா? And he will say and Lord prayed and told me. ஆனா நீ போண்டார். So he made a good go away. ஆனா போக விட்டுட்டு அவருக்கு டென்ஷன் ஆயி இவனை வழியிலேயே ஒரு வழி பண்ணனும்னு ஒரு தூதன் அனுப்பிட்டார். And the Lord sent an angel on the way to destroy him. இப்போ தாச்சத்தோட அந்த வழியில போயிட்டு இருக்கு கழுதை. And now the ash is going through the vineyard. கழுதை மேல யார் இருக்கா? Who was in the ash? பிள்ளையாம் போயிட்டு இருக்கார். And Balaam was going. முன்னால யாரும் நிக்கிறது? And who stood before? உரிவின பட்டயத்தோட தூதன் வந்து நின்றான். And with the sword and the angel stood before him. இவன் பார்வையில எது ஓடிட்டு இருக்கு? Where he was now? இவன் பார்வையில எது தெரியுது? And what was seen in his sight? பாலாக் வந்து எவ்வளவு காசு தந்துருவான், எப்படி நம்ம கொடுத்தா பொண்ணு கொடுத்துருவானா, வெள்ளி கொடுத்துருவானா, இது கழுது அந்த ஒரு கழுதை காணுமா இல்ல ரெண்டு மூணு கழுதை கூட்டு போகணுமா, இவன் மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தூதன் நிக்கிறான், கழுதை பாத்துச்சு ஏ இப்போ இப்ப பட்டயத்தோட இவன் நிக்கிறான் சொல்லி அது எங்க போகுது? ஒதுங்குது 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 கடைசியில சுவரோட ராவி உரசிச்சு. At last he saw when the gold or silver or brass or tin gate, at last he came near the wall and it stood near the wall. இவன் சொல்றான், ஏன் அங்க போற, நடரோட்டுக்கு வா அப்படிங்கிறான். And he said, why do you go there? You come to near the stream. ஏன் ஒதுங்குற, இங்க வா, இழுக்கறான் போட்டு. And why it is going aside and he pulled him. நம்ம ஆளுங்க கூட வீட்டுல போய் பாருங்க, நாய் டீம் பூனை டீம் பேசுற கதைகள் எல்லாம் பாருங்க. And you can see how people speak with the dogs and cats. நம்மளுங்க பாதிவர் வீட்ல நாயும் பூனையும் வச்சிட்டு இதெல்லாம் பேசிட்டே அலையறான். மனைவிட்ட பேச மாட்டான். And most of the people they keep the dogs and cats. பிள்ளைட்ட பேச மாட்டான். எல்லாத்தையும் சண்டை. இவனுக்கு ஐக்கியம் யார்ட்டதான்? பூனைட்டி நாய்ட்டி தான். And their fellowship with the dogs and cats are not with the wife and children. நான் பட்டாபிராமல இருக்கும்போது ஒரு விசுவாசி இருந்தார். When I was in Pattabhiram there was a believer. நான் எதுக்கு இந்த இடங்கள் எல்லாம் சொல்றேன்னா ஆதாரபூர்வமா இன்னைக்கு போய் கேட்டா கூட அவன் சொல்லுவான், ஆமா அப்படி ஆள் இருந்தான். நான் பேர் மட்டும் சொல்ல கூடாது. And even if I go there and ஏர் ஃபோர்ஸ்ல பெரிய ஆபீசர் அவர். And he was a officer in air force. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னு வெச்சுக்கங்களே, நம்மோடு இரு உலகத்துல இருக்குறவ நம்மோடு இருக்குறவர் அன்ன நமக்குள்ள இருக்குறவர் பெரியவர்னு சொன்னா போதும். அவர் அப்படி நம்மள மாதிரி எப்படி எல்லாம் உட்கார்ந்து ஆமா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஹalleluya கத்தி மொத்தத்தையும் குழப்பிடுவான். And when they were not like that, he will shout hallelujah and confuse everything. அப்படி எழுப்புதல் உள்ள ஆளு. And there was a great revival. ஆனா டெய்லி ஆபீஸ் முடிச்சு வரும்போது ஒரு 4-5 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவார். After he come up to the office and he will get 4 or 5 biscuit packets. கடக்காரன் கேட்டா, and shop owner asked, daily வாங்கிட்டு போறீங்களா, என்ன உங்களுக்கு வீட்ல குழந்தைகள் இருக்கா இல்ல சின்ன பிள்ளைங்களா என்னன்னு கேட். Every day you get the biscuits, do you have any children at home? ஏ பிள்ளைக்கு மனைவிக்கு வாங்கிட்டு போறேன், நாய்க்கு வாங்கிட்டு போறேன், போய். I am not getting for wife or children but for dogs. அவன் பார்த்தான், என்னடா இது, இப்படி ஒரு ஆள் இருக்கான், daily எங்க போனாலும் சரி போகட்டாலும் சரி எது வாங்கிட்டு வந்துருது, பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருது. அதுக்கு அடுத்த நாள் கேட்டான், அப்படியா சார், நாய் வச்சிருக்கீங்களா? ஆமா, வீட்டுக்கு போன உடனே அவன் என்ன என்னை பார்த்த உடனே, வாங்க நான் சொல்றா இல்ல பிள்ளைங்க டேடி நான் சொல்லுது, நாய் தான் வந்து வாலாட்டிட்டு வருது, அவ்வளவு பாசமா இருக்கு, இதுங்க ரெண்டு என்னை பார்த்த உடனே இவ இப்படி ஊறி போயிடுறா, அவன் அப்படி ஊறி போயிடுறான். And the dogs were cared about me and when I come and it was seeking its tail and when I get inside the home and wife and the children are departing. ஆனா இதுதான் உள்ள போன உடனே வாயில்லா ஜீவன் நினைஞ்சிட்டு இருக்கு, வாலாட்டிட்டு வருது, என்ன செய்யறது, மனைவிக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் வால் இல்ல, இருந்தா அவங்களும் ஆட்டிட்டு வந்திருப்பாங்க. அனி மனுஷனோட அன்பா இல்ல, அதான் பிரச்சனை. உண்மை என்னன்னா பிள்ளையையும் மனைவியையும் நேசிக்க உனக்கு தெரியல. You are not in love with man but you don't have the heart to life, you love your wife and children. நாய் பிஸ்கட்டுக்காக நேசிக்குது, மனைவியும் பிள்ளைகளும் சத்தியத்துக்காக நேசிக்கிறாங்க. The dogs are lucky for that. இல்லனா ஓடிப் போயிருப்பா. The dogs are lucky for the biscuit but the wife and children they like you for the truth. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. See how your life was. இன்னைக்கு கழுதை தூதனை பார்த்துச்சு. தீர்க்கதரிசிக்கு தூதன் தெரியல, நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட்க்கு வாங்க. And you can see the ass was looking into the angel but the prophet could not see the angel. கழுதைக்கு தூதன் தெரியுது. And the ass can see the angel. நீங்க வேணா பாருங்க, இந்த மாடு எல்லாம் மாட்டு வண்டியில பாத்திருக்கீங்களா? மாட்டு வண்டியில கழுத்துல ஒரு மணி கட்டிருப்பான், எதுக்கு சொல்லுங்க? In bullock carts for the cows and the bullocks and they may have some chains around its neck. சம்பந்தம் இல்லாம வள்ளு வள்ளு வள்ளுன்னு கோரிச்சிட்டே இருக்கு, எதுக்கு? And dogs without reason it barks. உன் கண்ணுக்கு ஆவி தெரியல, அதுக்கு தெரியுது. And you cannot see the spirit in your eyes. நீங்க 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 அந்த மணி அடிச்ச உடனே இந்த ஆவி எல்லாம் விலகுதுன்னு சைக்காலஜியா சொல்றான். அதனால தான் அது ஒழுங்கான ரோட்ல போகுது, இல்லன்னா இந்த ஆவி எல்லாம் சேர்த்து கிளப்பி விட்டு இதை எங்க பள்ளத்தை தள்ளி விட்டுரு. When the bells are making a noise and you can see the spirits are moving and when you through your eyes it is not seen to you. மிருகங்களுக்கு தேவனையும் தூதனையும் பிசாசையும் பார்க்க கூடிய கண்கள் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவனை பார்க்கிற கண்கள் இல்ல. Animals have an eyes to watch over the spirits but the man is not having the eyes to see the spiritual things. யோசிச்சு பாருங்க. You think and see?
கழுதை பார்க்குது தேவதூதனை, இவனுக்கு யார் தெரியல, இவன் சொல்றான் என்கிட்ட மட்டும் பட்டயம் இருந்துச்சுன்னா நான் இணைஞ்சிருப்பேன், உனைய வெட்டியிருப்பேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், டைலாக் ஃபுல்லா கர்த்தட்டையும் கிடையாது மனுஷன்லையும் கிடையாது, மிருகத்தோடு தான். ஒரு சிலர் வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க, அந்த நாயை தூக்கி வச்சுக்கிற ஸ்டைல் என்ன, அந்த பூனையை தூக்கி வச்சுக்கிற ஸ்டைல் என்ன, விசுவாசியா நீ இல்ல. And he said, and if I have a sword in my hands, I can kill you. And we were believers, and these things are not condemned by Pentecost. நீ தேவன்கிட்ட பேசு, you must speak to God. தெய்வத்திட்ட பேசு, you speak to God. இப்போ கண்களை திறக்கிறாரு கர்த்தர், and the Lord opened its eyes. அவன் தன் கண்களை திறந்த பொழுது உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்றான். அப்பதான் முழங்கால் போட்டாங்க டக்குனு. When his eyes were open and he can see, the angel was standing with the sword and immediately he knelt down. அதுக்கு பிறகு, then after, பிலயாமுக்கு என்ன பேர் தெரியுமா, and what is the name for Balaam? நான் பிலயாம் சேரேன் அப்படி சொல்ல மாட்டான், என்ன பேசுவான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படிமா. And he did not see Balaam speaks, but one who opened eyes spoke. என்னாகும் 24:3-15-16 இந்த வசனத்திலெல்லாம் பிலயாம் பேசுகிறதாவதுன்னு சொல்ல மாட்டான். அது வரைக்கும் பிலயாம் எடுத்துரைக்கிறதாவதுன்னு சொல்லுவான். எப்ப கண்ணு திறந்துச்சோ அதுக்கு பிறகு சொல்றதெல்லாம் என்னது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது தான் பேசு. Then after he used to see the Balaam whose eyes were open had said, உன் கண்ணை கர்த்தர் இன்னைக்கு திறந்தால் நீ தேவதூதனை காண்பாய். If the Lord open your eyes today, you can see the angels of God. உன் கண்ணை திறந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை காண்பாய். When your eyes are open, you can see God is with you. உன் கண்கள் திறந்தால் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் உனக்காக யுத்தம் செய்ய இறங்கி இருப்பதை நீ காண்பாய். When your eyes are open, you can see the chariots of fire and horses are king to battle for you. உன் கண்கள் உனக்காக ஒரு ஊற்று திறந்திருக்கிறதை நீ காண்பாய். If your eyes are open, you can see the spring is open for you. உன் கண்கள் திறக்குமானால் இந்த வேதம் உனக்கு அதிசயமாய் மாறிவிடும். If your eyes are open, this law become a wondrous thing for you. உன் கண்களை ஏறெடுத்து பாரு. You look up your eyes. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட நிக்கிறான். And Abraham was standing. ஆபிரகாமே பலியிடாதே நிறுத்துங்கிறார். And he said, no more sacrifice, stop. ஆதியாகமம் 22:13 அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. And Genesis 22:13 and he can look under the God. தேவன் ஆயத்தமாக்கி வைத்தவைகளை உன் கண்கள் காணாமல் இருக்கலாம், இனிமேல் உன் கண்கள் காண வேண்டும். That which is prepared for you, your eyes may watch, but hereafter it will be open and you can see. கர்த்தர் உன் கண்களை திறக்க போகிறார். Today the Lord is going to open your eyes. உனக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to do marvelous things for you. இதுவரை ஒருவேளை நீ மாம்ச கண்களோடு இருந்திருக்கலாம். Until now you may be with the eyes of flesh. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆவியின் கண்களை திறக்க போகிறார். Today the Lord is going to open the spiritual eyes. இந்த உலகத்திலே உன்னுடைய மாம்ச கண்கள் திறக்காவிட்டால் பாதாளத்தில் போய் உன் கண்ணு திறந்து என்ன பிரயோஜனம்? In this world if your eyes of the flesh is not open, then if you go to the hell it was open, there is no use. அந்த ஐசுரியவான் பாதாளத்தில் போய் அங்க தான் அவன் கண்ணு திறந்துச்சு. The rich man went to the hell and here there his eyes were open. பாதாளத்தில் போய் இருக்கும் பொழுது அங்கே தன் கண்களை ஏறெடுத்து அப்பதான் பார்க்கறாரு, ஓஹோ நம்ம எங்க வந்துட்டோம், நரகத்துக்கு வந்துட்டோம், ஆபிரகாம் மடியில லாசர் போயிட்டான். And into the bosom of this Abraham Lazarus went and only went to the hell. He recognized his eyes were closed. இதெல்லாம் தான் உலகத்துல சொல்றாங்க, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கறா. And this is what they say in the Bible, after the eyes were closed. வாழ்க்கை முடிந்த பிறகு உனக்கு கண் திறந்து பிரயோஜனம் இல்ல. After the end of the life your eyes are open, there is no use of it. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தேவன் உன்னுடைய கண்களை திறப்பாராக. Before the end of the meeting the Lord opened your eyes. இந்த உலகத்துல ஆவிக்குரிய கண்கள் திறக்காதவன் இயேசுவை வருகையிலே பார்க்க மாட்டான். In this world if the spiritual eyes are not open for the particular man and he could not behold Jesus when உனக்கு comes. இப்பமே தேவ தரிசனம் உனக்கு கிடைக்கணும். And right now you must see the vision of இப்போதே நீ தேவ தூதர்களை பார்க்கணும். And you must see the angels of God. இப்போதே உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் காணோம். Your eyes must see the king as a glorious one. ஏசாயா 33:17 என்ன சொல்லுகிறது? And what Isaiah chapter 33:17 says. உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். And your eyes must see the far country. உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் பார்க்கும். Your eyes must behold the king as a glorious one. அப்படினா நீ இப்பமே தேவனை பார்க்கணும், தேவனுடைய வசனங்களை பார்க்கணும், தேவனுடைய தூதர்களை பார்க்கணும், தேவன் உனக்காக திறக்கிற துறவுகளை நீ பார்க்க வேண்டும். If so you must see the angels of God, you must see that the spring is open for you, you must see the well of water is open for you. உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். You must believe the Lord is with you. உன்னோடு அக்கினி குதிரைகள் இருக்கிறது என்பதை நீ விசுவாசிப்பாயாக. And let you believe the fire chariots of horses is with you. உனக்காக தேவன் பாதுகாப்பாய் இருக்கிறார். And the Lord is as a protection, protector being with you. புதிய ஏற்பாட்டிலும் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மகிமையை பார்த்தார்கள். In Old Testament and New Testament those eyes were open, they behold the glory of God. அனனியா பவுலுக்கு ஜெபிக்க வர்றான். And he came to pray for Paul. நான் இப்பொழுது உன் மேல் கைகளை வைப்பேன், உன் கண்கள் திறக்கப்பட தேவன் என்னை அனுப்பினார். I will lay you, my hands upon you, the Lord sent me to open your eyes. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தேவனுடைய வல்லமை உன்னை தொடும், உன் கண்கள் திறக்கப்படும், இனிமேல் நீ மகிமையானவைகளை காண்பாய். Before the end of the meeting the glory of God will touch you, your eyes will be open and hereafter you will see the greatest and glorious things of God. இந்த உலகத்திலே நாம் மகிமையானவைகளை பார்க்கணும். In this world I must see the glorious thing. இந்த உலகத்திலே ஆண்டவர் கூட இருக்கிறத பார்க்கணும். When I was in this world I must see. இந்த உலகத்திலே தேவ சேனையை நீ பார்க்கணும்.
பார்க்கணும். And in this world you must see the host of God. இந்த உலகத்திலே கர்த்தர் உனக்கு ஆயத்தமாக்கினங்களை நீ காணணும். And you must see everything that is prepared for you in this world. என்ன நடக்கும்? What will happen? இந்த உலகத்திலே நீ அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரியவனாய் நீ வாழ்ந்தால் இயேசு வரும்பொழுது அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்களே அவரை காணோம். When your eyes are opened here and when you're seeing him in spiritual eyes and you can see not this own eyes but it's the eyes of the Lord you will behold him. யோபு 19:27ல பார்க்கும்பொழுது When we look in the Job chapter 19:27 நான் அவரை காண்பேன். I will behold him. நான் அவரை காண்பேன். I will behold him. அவர் பூமியின் உருண்டையின் மேல் நிற்பார். And he will stand in this நான் அவரை காண்பேன். I will behold him. அந்நிய கண்கள் அல்ல Not my strange eyes. என் சொந்த கண்களே அவரை காணோம். I will behold him with all my eyes. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. நான் அவரை காண்பேன். I will behold him. எப்படி எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த காலை வேளை உன் கண்களை திறக்கும் நேரம். In this morning time is a time to open your eyes. இப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ண பிரசங்கம்லாம் உங்களை நீங்க எல்லாம் இப்போ சைட்டுக்காக கண்கள் திறக்கணும்னு வந்து ஆபரேஷனுக்கு வந்த மாதிரி. And it is a time to come for the came for the operation for the eyesight to be renewed. இப்போ உங்களை வந்து இப்போ கண்ணுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு. Now you are going to start the operation for your eyes. சிம்பிளா ஒரு லேசர்ல அப்படி கண்ணை திறந்து விட்டுருவாங்க. And in a simple laser technology the eyes are opened. அனனியா வந்து கை வச்சாங்க. Hananiah escaped his lady. உன் கண்கள் திறக்கப்படவும் நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படவும் நான் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படினு கை வச்சான். I sent to lay your hands upon you and receive the Holy Spirit. பட்டுன கண்ணல இருந்து மீன் செதில் போன்றது விழுந்துருச்சு. And suddenly the scales of his eyes were fall down. நீங்க மீன் செதில பாத்திருக்கீங்களா? Have you seen the scales of the fishes? அப்படியே லென்ஸ் மாதிரி இருக்கும். It's just like a lens. அப்படினா சரியான அர்த்தம் என்ன? The right meaning உன் கண்ணில இருந்த தவறான லென்ஸ் இன்னைக்கு கீழே விழப்போது. And today the false lens from your eyes are fallen off. உனக்கு சரியான லென்ஸ் பொருத்தப்பட போகுது. And a proper or right lens is fit upon you. இவ்வளவு நீ ஜெபிச்சிட்டு ஆமென் போட்ட. ஆனா இனிமே நீ ஜெபிக்கும் பொழுது தரிசனத்தோடு நீ ஆமென் போடுவ. Now you are going to say amen. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள் கண்களை மூடுங்க. Those who believe close your eyes. முடிந்தவர்கள் முழங்கால் படியுங்க. And those who possible to bend your knees. அவரே இந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறணும்னு ஆசைப்படுற சுவாமி. I desire these words must be fulfilled in me. அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தவர். And he who opened the eyes of the servant. அந்த தீர்க்கதரிசியின் கண்களை திறந்தவர். And he who opened the eyes of the prophet. அந்த ஆகாரின் கண்களை திறந்தவர். And he who opened the eyes of the baker. எம்மாவு சீசருடைய கண்களை திறந்தவர். And he opened the disciples of Emmaus. அந்த பிலேயமின் கண்களை திறந்தவர். And he who opened the eyes of Benjamin. தபித்தாளுடைய கண்களை திறந்தவர். And he who opened the eyes of Tabitha. சவுலினுடைய கண்களை திறந்து பவுலாய் மாற்றினவர். And he who opened the eyes of Saul and turned into Paul. தாவீதினுடைய கண்களை திறந்து வேதத்தின் அதிசயங்களை காண வைத்தவர். He who opened the eyes of David to search the wondrous things of the Lord. என் கண்களை திறந்தருளோ. Open my eyes. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you must understand. கண்கள் திறக்கப்பட்டவர்களே மற்றவருடைய கண்களை திறப்பார்கள். Those who open their eyes and they can open the eyes of others. அதனாலதான் நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா When you read in the Bible பவுல பத்தி சொல்லியிருக்கு. It is said about Paul. பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டது. His eyes were opened. ஆனா அவனுக்கு கிடைச்ச அழைப்பு என்ன தெரியுமா? But what's the calling he received? அநேகருடைய கண்களை திறக்கும்படியா நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். I anoint you to open the eyes of many. இன்னைக்கு உன் கண்ணை திறந்தார்னா அநேகருடைய கண்களை நீ திறப்பாய். If the Lord openeth your eyes today and you will open the eyes of others. எல்லா எல்லா சண்டே ஸ்கூல் பையங்க ஏங்க எல்லா முழங்கால் போடு. All the Sunday school boys stand on knees. எல்லா எல்லாரும் முழங்கால் போடுங்க. And all stand on knees. இன்னைக்கு கர்த்தாவே என் பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும். Today open the eyes of my children. என் ஊழியர்களுடைய கண்களை திறந்தருளும். Open the eyes of my servants of God. வாயை திறந்து சொல்லு என் புருஷனுடைய கண்ணை திறக்கணும் ஆண்டவரே. Open your mouth and say open the eyes of my husband. எங்களுடைய சபையின் கண்களை திறக்கணும். Open the eyes of my congregation. இன்னைக்கு கர்த்தர் உன் கண்ணை திறக்க போகிறார். Today the Lord is going to open your eyes. நீ மகிமையான வேளை காண்பாய். And you will behold the glorious thing. தேவதூதர்கள் ஏறி இறங்குவதை காண்பாய். You will see the angels of God ascend and descend. வானத்தில் வைக்கப்பட்ட ஏணியை நீ காண்பாய். You will see the ladder kept in heaven. அக்கினி குதிரைகளை காண்பாய். You will see the chariots of horses. ஓ கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ காண்பாய். You will see the kingdom of God. அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்களே காணோ. Not your strange eyes but your own eyes will behold it. அது உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். It is marvelous in your sight. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? ஆண்டவரே என் கண்களை திறக்கிறவரே. Open my eyes. எல்லாரும் சத்தமாய் ஜெபியுங்கள் பார்க்கலாம். How dare you pray unto God? கர்த்தர் வந்து உன் கண்களை திறக்கட்டும். Let the Lord open up your eyes. ரிபாலா பக்கரா பக்கா தேடா பக்கா தேடா பானியா சிடா பலகடா பக்கா தேடா பலகடா தேடா ஹalleluya hallelujah 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 ரிமானா சபஹானியா ரமானா
Amen, 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 amen. Ah. Unmayaga enakku indha experience venum ethana ver kekkireenga? And truly, how many ask for this experience? Chumma aasapadala, unmayave na aasapadra. And not simply I desire, and truly I desire that I must receive this experience. En jabangalla na adha virumbura. I like in my prayers. Enudaiya upavasa naatkal adha virumbura. I desire during the fasting times. En companyla na umma paaka virumbu, darshanatha paaka virumbura. I want to see the vision and you in my company. En veetla, en arayila ummai kaana vaanchikiren. I want to behold you in my room, in my chamber. Mattavulukaga enakkaga jebikumbulathu, naan en kangal thirakkappadumadiya vaanchikiren. When I pray for you and pray for others, I must see the eyes are opened. Appidi virumbugiravulukku oru abishayakam tharapogura. And the Lord is going to give anointing those who desire. Oru vallamai erangu. Let the power comes now. Devanudaiya karam unmel vandha amaru. Hands of the Lord will lay upon you. Andavare, en kangalai thirandharalo. Bala barabani ashabala karabana tudaba karaba karaba katurabania kurabani arabana sabtuda tudaba tudaba katuda andore ovarude kangalai thirakkarame bala 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 katuda bala katuda tuda bakara bakatuda baniya tuda mana kara bala katudaniya hallelujah amen kangalai tharakkarume amen naan cheyya pogurade மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord asks this, and with the height what I'm going to perform. இனி உனக்கு நடக்க போகிறது அனைத்தையும் கர்த்தர் உனக்கு சொல்லி தான் நடத்துவார். The Lord will instruct everything that he is going to perform hereafter. உனக்கு சொல்லாம இனிமே ஒண்ணு சம்பவிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And nothing will happen to you without informing me. என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. Will I hide from my Abraham my servant? தேவா உனக்கு அதை காட்டுவார். The Lord will show it to you. உனக்கு அதை வெளிப்படுத்துவார். He will reveal it to you. இதோ உன் கண்களை திறக்கிறார். Wait now, the Lord is opening your eyes. துதபானியா ராபாலா காத. ஹேனி ஹேனியா. ஓ ரீதிர போனகத பக்கத. எனக்கு ஒரு ஆசை. I have a desire. சும்மா பிரசங்கமா முடிச்சு ஒரு எழுப்புதல முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. I don't want to end my sermon with revival. ஒரு வீட்ல நாலு பேர் இருந்தா ஓராளுடைய கண்ணையாவது கர்த்தரை பார்த்தறக்கட்டும். If four in the family at least one of the eyes must be open. ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருந்தா ரெண்டு பேர் கண்ணையாவது கர்த்தரை தரக்கட்டும். If the five in the family at least two must be opened. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many desire this? உன் பிள்ளையோட கண்கள் திறக்கப்பட்டால் அவன் தெய்வீகமாய் மாறி விடுவான். If your eyes of the children are open and he will be turned into divine. உன் புருஷனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் அவன் தகப்பனாய் மாறி விடுவான். If your eyes of the husband is open and he will become a father. ஊழியனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் அவன் அக்கினியாய் மாறி விடுவான். If the eyes of the servant of God is open and he become a fire. ரிபானா கரா பக்கத்ரபானியா ரிபானியா ரஹத்தரே.
ஹalleluya ஸ்தோத்திரம் கண்களை திறக்கிறீர் கண்களை திறக்கிறீர் கண்களை திறக்கிறீர் ஹalleluya ரிபாடியா ரபாக்கா துடவானியா ரபாத்திடாய் ஆம் கதரிய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம் ஜனத்தின் கண்களை திறக்கக்கூடியவராய் அவர் வெளிப்பட்டார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஆன்மீகத்தில் முன்னேறி செல்ல எல்லாருக்கும் கர்த்தர் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சொந்த கண்களோடு அவரை பார்க்க போகிறார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த நாளுக்கு என்று வசனம் கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வெளிப்படுமட்டும் இருப்பதாக
Amen. Stotram. Mudindal malai 6 mani Mullai Nagar Oteri varungal sandippom. Stotram. Yeah.